ஆசை நிறைவேறிச்சு. சகுந்தலா இத வந்துட்டேப்பா. என்னம்மா பண்ற? விளக்கேத்தி வச்சிட்டு வரேன். ஓஹோ விளக்கேத்திரியா? சரி தெரிய கொஞ்சம் பிரகாசமா தூண்டி விடு. இவர பாரு இந்த குறுக்க கிடக்குற தட்டிய உசரமா வச்சு கட்டிடுமா. சந்தோஷ சமாச்சாரமா உன் கல்யாணத்துக்கு வேண்டிய பணம் எல்லாம் சேர்ந்து போச்சு இந்த ஊர்க்காரங்க உனக்கு அதிஷ்டமே கிடையாது கல்யாணம் நடக்க போறது இல்லைன்னு சொன்னாங்க பாரு அதுதான் நடக்காது இந்த ஊர்ல எனக்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லப்பா உங்க அன்பும் பாசமும் என்னைக்கு இப்படியே இருந்தா எனக்கு அதுவே போதும் சகுந்தலா அடே லீலாவா லீலாவா மாமா என்னமோ கல்யாணம் எல்லாம் பேசிக்கிட்டாங்களா கொட்டு மேளம் எல்லாம் கொட்டுனாங்க எப்பமா கல்யாணம் உனக்கு அடுத்த வாரம் நிச்சயம் பண்ணிட்டாங்க போல இருக்கங்க சரி 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 நடக்கட்டும் நான் நீங்க பேசிட்டு இருங்க கரகர பாத்துட்டு வந்துறேன் லீலா லீலா மெட்ராஸ்ல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே மாப்பிள வந்தாரோ வந்திருந்தார் வந்திருந்தார் என்ன சொன்னார் ஏன் வந்தாரு நாய்ப்போச்சு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத மனுஷன் கண்ணை சிமிட்டாம ஆந்த மாதிரி முடி முடினு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு பத்தாத குறைக்கு ஒரு கேமரா வேற தூக்கிட்டு ஒட்டம் போட ஆரம்பிச்சுட்டாரு அப்படியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நான் அவர் என்ன செய்யறாருன்னு ஓர கண்ணால பாத்துக்கிட்டே இருந்தேன் அப்படியானா லீலு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு என்னமோ அம்மா இப்பவே இப்படியானா உனக்கு கல்யாணம் ஆன பிறகு எப்படியோ லீலு உடம்பு மட்டும் ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கோமா அம்மா சகுந்தலா கொஞ்சம் பொறே எங்க வீட்டுக்காரகிட்ட சொல்லி உனக்கு தகுந்தா போல ஒரு மாப்பிள்ளைய தேட சொல்றேன் அப்புறம் பாரு அவரை பார்த்த உடனே உனக்கு தூக்கம் வராது சாப்பிட தோணாது எந்த நேரம் பார்த்தாலும் அவரோட பேசிக்கிட்டு இருக்கவே தோணும் லீலு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான் ஆசையே இல்லை ஆமாமா நான் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த வேதாந்தம் எல்லாம் இருக்கட்டும் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாலேயே வந்துடணும் வேண்டாம் லீலு ஊர்ல என்னை பத்தி எல்லாரும் பேசுறது உனக்கு தெரியாத நான் இங்க வந்த யாருக்குமே பிடிக்காது என்ன சகுந்தல சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்துருக்கோம் இப்ப என் கல்யாணத்துக்கே வரமாட்டேன்றியே ஊரை பத்தி எனக்கு அக்கறை இல்ல நீ நிச்சயமா வந்துதான் தீரணும் Madras approach, India Charlie switching off. Madras approach, India Charlie switching off. Over. முன்னால ஷூட் கேஸ் பிடிச்சிருக்கும் போது என்னடா பின்னால இழுக்குதேன்னு பார்த்தேன் ஆமா எனக்கே அது சீட்டு நான் தேர்தல நிக்கலையே கொஞ்சம் ஏறி வர்றேன் என்னடா போற எனக்கு தெரியாம எவனோ என்ன சேர்மேன் ஆக்கியிருக்கிறான் அவனை சும்மா விடலாமா சேர்மேன் ஆமா சேர்னா நாக்காளி மேனா மனுஷன் மேனும் நாக்காளியும் ஒன்னா இருக்கிறோம் பாத்தீங்கல்ல இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல பெல்ட கழட்டா முதல்ல ஹஹ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 
பழைய முதலாளிக்கு குழந்தை இல்லாதனால எழுதி வச்சதுன்னு நீங்க சொல்றீங்க விளையாட்டா செத்து போன பங்காளிக்கு இதெல்லாம் தெரியுமா அவன் கீழ் கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சு விட்டான் இந்த சொத்து பூரா எனக்கு சொந்தங்கிறான் நீங்க மேற்கோட்டுக்கு அப்பீல் பண்ணிருக்கீங்க இதை எடுத்து பேசுறது பாயிண்ட் கிடைக்கலங்கிறாரு வக்கீல் அவரை பார்த்து நான் மிரடுறேன் என்ன பார்த்து நீங்க மிரடுறீங்க என்ன ஆறது ஏய்யா நீயே எனக்கு பயம் காட்டுற நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க ஈரங்க தள்ளி வச்சிருக்கு ஈரங்க தள்ளி வச்சிருக்கா நீங்க யுத்தத்துக்கு போக போறீங்கல்ல ஈரங்க தள்ளி வச்சிருக்கு ஈரங்க ஈரங்க ஓ ஈரங்கியா அவர் என்ன சொல்றாருன்னா நான் இதுவரையில விளையாடிட்டே இருந்துட்டேன் இனிமே சட்ட புத்தகத்தை கரைச்சு குடிச்சு விட்டு பாயிண்ட் பாயிண்டா எடுத்து பேசி இந்த கேஸ ஜெயிச்சு விடுறேன்னு சொல்லிருக்கார் அந்த ஆளு சாமானியமான மனுஷன் இல்லையா எழுந்திருச்சு நின்னு அந்த டேபிள அப்படி தட்டி வாய திறந்தாச்சு நான் பக்கத்துல இருக்கவங்க காது ஜபட்ல அந்தரும் உழுந்து கடிப்பாரா ஒரு தவறு நடந்து போச்சுங்க நான் டிக்கெட் வாங்கிட்டு இருக்கும் போதே ரயில் புறப்பட்டுச்சு கடந்து வந்தியா இல்ல இல்ல ரயில் தான் ஒடியாந்து ஏறிட்டேன் அது டிக்கெட் ரூம்ல நான் பணத்தை கொடுத்து அவன் பாக்கி கொடுக்கலையா இல்ல நான் தான் பணம் கொடுக்கறியாங்கறது எனக்கு ஞாபகம் இல்ல அதான் வேற ஆளை பார் நீயா வாங்காம விடுமாரி எமகாத நாச்சே நீ ரூம் வாடகை 500 பக்கத்துல பாருங்க அங்க இல்ல பக்கத்துல ஒண்ணு இருக்குதே 1500 ஐயோ ரூமே கட்டி உட்கார்ந்துட்டியா இல்ல ஹை கிளாஸ் ரூம்ல தங்கி இருந்தேன் ஹை கிளாஸ்ல தர்ம செலவு 75 ட்ரெயின்ல இருந்தவங்க எல்லாம் பிச்சைக்கார பசங்களா என்ன அப்படி சொல்றீங்க 75 ரூபாய் கொஞ்சம் தானே அது கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் விரல் விட்டு எண்ணி பார்த்தா எல்லாம் தெரியும் வழி செலவு 200 என்ன நடந்தா வந்த இல்ல இல்ல எங்க போறேன் ரயில் செலவுனா 200 ரூபாய்னா 100 200 சும்மா ஆக்ராவுக்கு முறுக்கு வாங்க போனது 239 அது நான் பிறந்திருக்க என் சொத்துக்கு நீ எனக்கு சந்தானமா பிறந்திருக்கிற தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த கணக்கை யாருக்கிட்ட காட்டாத மூர்ச்சாய் கீழே விடுத்துருவாங்க சரி நான் வரேன் அப்புறம் ஒரு ஒரு சின்ன விஷயம் இதையும் முடிச்சிடுறேன் அது எந்த கணக்கு கணக்கு இல்ல கல்யாண பத்திரிக்கை யாருக்கு எனக்கு எப்போ பாருங்களேன் தேதியை பாருங்களேன் உங்க அனுமதி இல்லாம உங்க பேர் அடியில போட்டேன் எதுக்கு எதுக்கோ இழுத்து விடுற இந்த தேதிக்கு நான் இருக்க மாட்டேனே ஊர்ல இல்லன்னா பரவாயில்லைங்க நீங்க என்ன பிரசன்டேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அதை கொடுத்துட்டீங்கன்னா பந்தல்ல உங்க பேரை சொல்லி மண்பளைக்கோ பொண்ணுக்கோ ஏதோ செய்யும் சரி பாப்போம் பாக்குறது இல்ல இருந்து முடிச்சிட்டு வேணா நீங்க வெளியூர் போங்க இல்ல வெளியூர் போயிட்டு அந்த தேதிக்கு வந்துருங்க இது எனக்கு தானே ஆமா உங்களுக்கு போயிட்டு வா ரெஸ்ட் எடுத்து அப்ப வரட்டுங்களா தப்பாகப்பா எதுவும் கடந்து போடாதீங்க ஐயோ போடுவானா அடே பாவி ஒரு தடவா டெல்லிக்கு போயிட்டு வந்ததுல நீ கல்யாணத்தை பண்ணிக்கிற இன்னும் ரெண்டு வாட் எனக்கு எதுக்குமா மாலை மண்ணன்ட்டு குழந்தை பெற்றீங்களா அதுக்கு
இதையா துண்டு துண்டா சீக்கிறீங்க இன்னைக்கு புதுமையா கைய தட்ட சொல்லுங்க தாலி கட்டுற வித்தையா காட்டுறாங்க கைய தட்டுறதுக்கு சும்மா இருங்க மாப்பிள்ள மங்கள் எந்தந்துனேன மம ஜீவனஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே ஸ்பஞ்சீவதரதஷதம் மாப்பிள்ளா முப்பது கூட போடுறேன் பாரம்பட்டால பச்சை மரம் கூட தீக்கி போயிடுவாரு நான் கருத்துல தாலி இறக்குது வகை இல்ல பெரிய புள்ள குட்டி பெத்தவளாட்ட கல்யாணம் எடுக்க வந்துட்டே தோழி பண்ணா பீட பிடிச்சவன் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் வருத்தப்படாத இனிமே யாரும் நம்ம ஏளனம் செய்ய முடியாது கடவுள் கண்டிருந்துட்டாருமா பட்டணத்துல இருந்து என் சிநேகிதர் நரசிம்ம லெட்டர் போட்டிருக்காரு நல்ல வசதி உள்ளவர் அவர் பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கானா அவன் பணம் வேண்டாம் குணம் மட்டும் இருந்தா போதும்னு அவன் அடிக்கடி சொல்றானாமா இல்லம்மா இதையும் அப்படி நினைக்காத இந்த சம்பந்தம் நிச்சயமா நடக்கும்னு நினைக்கிறேன் இனிமே நமக்கு வர்ற காலமெல்லாம் நல்ல காலம் தான் அப்படியே இருக்கட்டும் எனக்காக இல்லாட்டி என்னை பெத்த பாவத்துக்காக நீங்க அனுபவிக்கிற அவமானத்துக்கும் வேதனைக்கும் ஒரு முடிவு ஏற்பட்ட எனக்கு அதுவே போது கூனோ குருடோ நொண்டியோ கிழமோ நான் சந்தோஷமா சம்மதிப்பேன் நான் சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா நரசிம்மம் சிறு வயசிலிருந்தே என்னோட ரொம்ப பிரியமா இருப்பாரம்மா வர்ற வெள்ளிக்கிழமை பெண்ணும் பார்க்க வரேன்னு எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு நீ கொஞ்சம் சந்தோஷமா இருமா சரிப்பா சந்தோஷமா இருப்பேன் என்னங்க காலு வழுக்கின உடனே ஒரு சூனுக்கு பிடிச்சிட்டு சரி சரி போற பாதையில் யாரையாவது ஒரு வயிற்றுல பார்த்து மருந்து போட்டுக்கோ பொண்ணை பார்க்க வந்திருக்கோம் காட்டிக்காதே வாங்க 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 பாருங்க எல்லாரும் வாங்க வாங்கம்மா தம்பி நம்ம ரெண்டு பேரும் உங்க கல்யாணத்துல சந்திச்சது அப்புறம் சந்திக்கவே இல்லை உங்க முதல் மனம் இருந்தாங்களே புண்ணிவதி நல்ல தங்கமான குணம் ஆனா நம்ம ரெண்டு பேருக்கு முதல் கல்யாணத்துல அதிர்ஷ்டமே கிடையாது நீங்க ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணிக்கல நான் ஒரு தின் பண்ணிக்கிட்டேன் என்ன செய்யுங்க தாயன்பே என்னன்னு தெரியாத என் பொண்ண தாய்க்கு சமமா வளர்க்கணுங்கிற காரணத்துக்காக ரெண்டாவது கல்யாணம் தேவைப்படல நீங்க புரிச்சாலும் நீங்க புரிச்சாலும் பையன் பையன் வந்து இவ மகன் உங்க வீட்டு மாப்பிளையா வர்றானே அவன் முதத்தாரத்தனோட மகன் ரொம்ப சந்தோஷம் பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே உங்க நிறைஞ்ச மனசு கொண்டு உங்க பையன் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க உங்க வாக்கு பலிக்கட்டும் ஆண்டா வீட்டு சகுந்தலா சகுந்தலா மகராஜா தீர்க்க சுமங்கலியா தொங்க தொங்க தாலிய கட்டிக்கிட்டு மஞ்சளும் குங்குமத்தோட சந்தோஷமா வாழணும் என்னது எங்க தொட்டு கும்பிடலையே சுமார் இவர் பெரிய மனுஷன் கால தொட்டு கும்பிடுறோம் பரவாயில்ல அங்கா பொண்ணு நல்ல லட்சணமா ஜம் ஜம் ஆமாங்க மகாலட்சுமியா தான் இருக்கு பொண்ணு குணசாலின்னு தெரியுது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க உனக்கு பிடிச்சாச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அது சரி மாப்பிளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க மாப்பிளைக்கா அவர் உதைக்கவா போறாரு என்ன தங்க இப்படி பேசுறீ கடவுள் நம்ம குறைச்சலாவா வச்சிருக்காரு அதுக்கு இல்லீங்க ஊர் உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல ஊர்ல உலகம் இருக்கு அது சரி அவங்க சொல்றது வாஸ்தவம் தாங்க ஏதோ நான் கஞ்சியோ கூட குடிச்சாலும் பெண்ணை அனுப்புற இடத்துல சும்மா அனுப்பலாங்களா ஏதோ என் சக்திக்கு தகுந்தவாறு 5000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் உங்க கையில கொடுத்துறேன் எப்படியோ பெரிய மனசு பண்ணி அதை ஏத்துக்கணும் என்ன ராமைய எப்படி சொல்றீங்க எனக்கு அதை பத்தி ஒண்ணும் அக்கறை இல்ல அப்போ இன்னைக்கு நான் சாயங்கால வண்டிக்கு ஊருக்கு போறேன் போன உடனே நல்ல நாளா நல்ல நாளா பார்த்து என்ன தேதி காது பறிக்க தேதி குறிச்சு உடனே அனுப்பிச்சோம் நடந்து காட்டுங்க
அப்படி பிறந்துச்சு உங்க உயிர் பறந்துச்சு ஆமா விஷயம் பரம ரகசியமா இருக்கட்டும் அப்ப நான் பரட்டுங்களா லீலா அத்தை யாருக்குமா காப்பி எடுத்துட்டு போற அத்தானுக்கு அப்புறம் எடுத்து போய் கொடுக்கலாம் நான் உனக்கு ஒன்று சொல்றேன் அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறியம்மா என்னத்தை எப்படி கேக்குறீங்க சொல்லுங்க என் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கம்மா அதை உன்னாலதான் தடுக்க முடியும் என்னது உங்க உயிருக்கு ஆபத்தா ஆமா ஆமா ஆபத்து என்னன்னு சொல்லுங்க அத்தை என் உயிர் கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்துறேன் என் ராஜாத்தி நீ மட்டும் என் கோரிக்கை நிறைவேற்றல நான் கண்டிப்பா செத்துடுவேன் ஐயோ இப்படி எல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க அத்தை அது என்னன்னு சொல்லுங்க இப்பவே செய்யறேன் செய்யறியா வந்து என்ன அசந்துட்ட எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீ கண்டிப்பா இந்த உதவி செஞ்சுதான் ஆகணும் ஐயோ லீலா 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 காபி 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 சே 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆஹா ஹாப்பியா குடிக்க சக்கரை இல்லாம ஒரு கப் காபியை கொண்டாந்த சஞ்சீவியே நீ வாழு சரி சீக்கிரமா கப்பு கொடுங்க கப்பு வேணுமா எந்த பந்தயத்துல ஜெயிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க சீக்கிரமா கப்பு வேணும் ஐயோ ஐயோ காபி கப்பு கொடுங்க நீங்க இங்க விளையாடுறீங்க நான் மடியில நெருப்பு கட்டிட்டு வந்திருக்கேன் நீ பத்தினி நீ பத்தினி என்ன பிராண காலத்துல உத்தமிகள்லாம் நெருப்புல குளிச்சதாக கேள்விப்பட்டிருக்கிறமே தவிர இப்படி மடியில நெருப்பு கட்டிட்டு வந்த புண்ணியவதிய நான் பார்த்ததே கிடையாது அனல் அடிக்கல பொறிகளம்புல புகையும் அல்ல உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல காப்பிலையும் புகையை காணும் இந்த மடியில் இருக்கிற நெருப்புல கொஞ்சம் சுட வச்சு கூட விளையாடு போதும் உங்க காதல் ஒரு பெரிய ரகசியத்தை போட்டு வைக்கணும் பெரிய ரகசியம் காதல் ஐயோ காது உள்ளோண்டா இருக்க கொஞ்சம் இதை வந்துட்டேன் இதை வந்து போடு என்ன இது என்னமோ பெரிய ரகசியம் சொல்றேன்னு சொன்னிய அது கீழே செதையிடாம இருக்கிறதுக்காக நேர காதுக்குள்ள போறது புனல் இதுல மணல் தான் கொட்டணும் இதே காதை அடைச்சுக்கிட்டு இனிமே சொன்னீங்கன்னா வழியும் உங்க காது கொஞ்சம் கொடுங்களேன் காதை கொடுங்கன்னா மாவுலையா செய்து வச்சிருக்கிறேன் ஏதாவது இருந்தா காது கிட்ட வந்து சொல்ல கிட்டவா கிட்டவா என் கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் என்னம்மா அப்படி அவசரப்படுற என்ன விஷயம் கடுதாசி வந்திருக்குப்பா படிச்சு பாருங்களே மறந்துடு அப்பா கடுதாசி எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா கடுதாசி அப்புறம் படிக்கலாமா நீ மறந்த முதல்ல எடுமா உடக்கிறேன்ப்பா கடுதாசி படிங்க கொண்டே எல்லாம் வறண்டு போது சும்மா படிங்களேன் படிங்களேன்னு கடதாசி வந்து கொஞ்சம் வெந்நீர் எடு
சீக்கிரம் போட்டா. எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கிறது இல்லையா வெண்ணிலா? அப்பா நீங்க இந்த லெட்டர் படிக்க மாட்டீங்களா? அடடடடடா என்னமா இப்படி லெட்டர் லெட்டர்னு அவசரப்படுற? அப்படி என்ன தலபோகுற செய்தி வந்துருது லெட்டர்ல? ஆமா உங்களுக்கு காய்ச்சல் வந்த பிறகு எல்லாமே மறந்து போச்சு. அப்பா இந்த லெட்டர் மெட்ராஸ்ல இருந்து அவங்க போட்டுருக்காங்க. என்ன 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 பேச சொல்லக்கூடாது. எங்க படி. ஐயோ நானா பரவாயில்லம்மா இதுக்கெல்லாம் வைக்கப்படலாமா? படி கடிதாச்சு தானே. படி படி. அன்புள்ள பெரியவருக்கு வணக்கம். தங்களுடைய பெண் சகுந்தலா பார்ப்பதற்கு நல்ல லட்சணமாகவும் பழகுவதற்கு நல்ல குணவதியாகவும் இருக்கிறாள். அதனால் நான் பார்த்தவுடனே சம்மதம் தெரிவித்து விட்டேன். எனக்கு இப்போதுதான் அவளை பெற்ற ஊரார் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. என்ன மகளை கல்யாணம் செய்து கொள்ள எங்களுக்கு பூரண சம்மதம். வேண்டாம்ப்பா நான் தான் படிச்சேன். உங்களுக்கு உடம்பு சுகமான பிறகு நீங்களே படிச்சுக்கலாம். பரவாயில்ல சந்தோஷமான செய்தி தானம்மா. உடம்பா வேண்டாம்ப்பா. உடம்பா புரதிஷ்டம் பிடிச்சது யார் சொல்றா பாக்கலாம்? சொல்றவன் நாக்கு அறுத்துப்பட மாட்டேன். எப்படிப்பட்ட வரை வேற யாருக்கு கிடைப்பான்? கிடைக்கணுமே. ஆனால் எனக்கு இப்போதுதான் அவளை பற்றி ஊரார் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. நான் எவ்வளவோ சொல்லியும் என் மனதியை சமாதானப்படுத்த முடியவில்லை. நீங்கள் வேறு வரம் பார்த்துக் கொள்ள. வாழ்க்கைய நரகமாச்சிக்கிறீங்க. இத பாருங்க, வாழ்வு தாழ்வு சுகம் அதிர்ஷ்டம் தரித்திரம் எல்லாம் மனிதனுடைய தன்னம்பிக்கையிலையும் முயற்சியிலையும் தான் இருக்குதே தவிர இதெல்லாம் ஒண்ணு இல்லையா. யோ நான் சொல்றது ஏதாவது ஏறுதா? உமக்கு போதேதான் ஏறும். அச்ச
அச்சம் எதிலும் ஐயம் எடுத்ததற்கெல்லாம் வாடுகிறான் எதிலும் அச்சம் எதிலும் ஐயம் எடுத்ததற்கெல்லாம் வாடுகிறான் தன் இயற்கை அறிவை மடமையனும் பனிதிரையாலே மூடுகிறான் ஏதோ மனிதன் பிறந்து விட்டான் அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான் தெய்வம் அன்னை கடவுள் பெருமை என்று பேசுகிறான் பெண்ணே தெய்வம் அன்னை கடவுள் பெருமை என்று பேசுகிறான் பெண் பேதைகள் என்றும் பீடைகள் என்றும் மறுநாள் அவனே ஏசுகிறான் ஏதோ மனிதன் பிறந்து விட்டான் அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான் பிறந்திருந்தாலும் நன்றியனும் குணம் நிறைக்கும் நரியாய் அவனே உருவெடுத்தாலும் தந்திரமாவது தெரிந்திருக்கும் காக்கை குலமாய் அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும் காற்றாய் நெருப்பாய் நீராயிருந்தால் கடுகளவாவது பயனிருக்கும் ஆரறிவுடனே பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான் அந்த ஆறாம் அறிவை தேரா அறிவாய் அவனே வெளியில் விட்டு விட்டான் ஏதோ மனிதன் பிறந்து விட்டான் அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான் ஏதோ மனிதன் பிறந்து விட்டான் அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான் ஏமா என்ன தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிறேன் இந்த தருத்திரம் பிடிச்ச ஊரை விட்டு வந்தமே சந்தோஷப்படு ஆமா சகுந்தலா உன்னை பிடிச்ச பீட இன்னையோட தொலைஞ்சதுன்னு நினைச்சுக்கையா என்னை ஏன் பிடிவாதமா போட்டுக்கிட்டு வந்தீங்க நான் இன்னும் உயிரோட இருக்கிறது என்ன வார்த்தை சொல்ற வாழ்க்கைங்கிற கடல்ல குதிச்சதுக்கு அப்புறம் இடையில வர்ற ஆபத்துக்களை கண்டு பயப்படக்கூடாது முழு நம்பிக்கையோட எதிர்த்து கரையேறணும் கவலைப்படாதம்மா கை கொடுத்து கரை சேர்க்கறதுக்கு நாங்க இருக்கிறோம் கை கொடுத்து உதவுற உங்களுக்கு என்னால ஏதாவது கஷ்டம்தான் ஏற்படும் அப்படி ஏதாவது வந்தாலும் சந்தோஷமா வரவேற்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் சகுந்தலா நான் சொல்றது கேளு நீ இங்கேயே இருக்கலாம் ஆமாமா மாடி மேல தங்கிக்க உனக்கு வேணுங்கிற வசதி எல்லாம் நாங்க செய்து வைக்கணும் ஆமா எங்க அத்தை தங்கமானவங்க உனக்கு ஒரு குறை இல்லாம பாத்துக்குவாங்க அணைஞ்சு போக இருந்த விளக்கு நம்பிக்கை என்ற எண்ணெயை ஊத்துட்டீங்க உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துறதுன்னே தெரியல நன்றி செலுத்தலன்னு குறை கூறானே அவனுக்கு தேவை எனக்கு என்னத்துக்குமா இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது என் சிநேகிதம் ஒருத்தருக்கான் பைலட் ஆபீசர் ரொம்ப நல்லவன் நான் ஒரு சிவாரிசு கடைதாச்சு தாரு நீ தான் படிச்ச பொண்ணாச்சே டெஃபினட்டா வேலை கொடுப்பான் என்ன சொல்ற என்ன சொல்ற சரின்னு சொல்ல என்ன அப்படி சொன்னால நீ இப்படி சிரிச்சிட்டு இருந்தாவே போதும் அப்படி அவர் உங்களுக்கு அவசரமா வேணும்னா நீங்க கேக்குறது முறையில்ல உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து சம்பிரதாயப்படி முறப்படி மாப்பிள்ள கேளுங்க வேலை விஷயமா பாக்க வந்தீங்களா என்னம்மா இந்த காலத்துல வேலை எங்கம்மா கிடைக்குது குதிரை கொம்பா போச்சு அதுக்கெல்லாம் காக்கா பிடிக்கணுமா காக்கா பிடிக்கணும் காக்கா பிடிக்கணுமா எனக்கு அந்த பழக்கம் இல்லையே பழக்கப்படுத்தீங்க எப்படி எப்படி ஐயோ என்ன செய்யறது உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது நான் ஒரு யோசனை சொல்றேன் எங்க எசமானுக்கு
தோட்ட வேலை செய்யறவங்களை கண்டா ரொம்ப பிடிக்குமா அதனால நீங்க என் கூட கூட மாடப்படி வேலை செய்யற மாதிரி இருங்க இப்போ எங்க சும்மா வர நேரம் உங்களை பாப்பாரு அவரோட வேலை நிச்சயம் அப்படியே சும்மா வேலை கொடுத்தா நிச்சயமா வருதுறாரு அப்ப இந்த இந்த சொல்ல என்ன வேலை செய்யணும் என்ன வேலை செய்யலாம் ஒரு கை பிடிக்கிறீங்களா என்னது தொட்டியா தொட்டி வாங்க பாரம்பரியா இருந்து வந்த தொட்டிய படக்குன்னு போட்டு வச்சிட்டீங்களேமா அத பாத்தீங்களா அங்க போய் அந்த படலங்கங்கள பறிச்சிட்டு வந்துருங்க ஐயா வர நேரம் சீக்கிரமா போங்க என்னமா அங்க துளசி செடி இருக்குது செருப்பை கட்டி வச்சிட்டு போங்க இப்படி போறீங்கமா இங்க ஒரே நெருஞ்சு முள்ளு இந்த பக்கமா போங்க இப்படி போயிட்டு அப்படி திரும்பி போங்க अंगेर मर्याद अदी मर्याद कसम नाड़ मर्याद உங்க முதலாளியோட ஃப்ரெண்ட் சந்தானா இருக்காரு அவருடைய தங்கச்சி அவர் கிட்ட சொல்லு நீ என்ன செய்ய சொல்ற பா ஹலோ மிஸ்டர் மோகன் குட் மார்னிங் சார் என்ன கால்ல தோட்ட வேலையா எஸ் 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 கங்கிராச்சுலேஷன்ஸ் ஆ உங்களுக்கு வேற உயர்வு கிடைச்சிருக்கு ஓ थैंक यू சார் थैंक यू இப்போ ப்ரமோஷன் ஆர்டர் வந்துச்சு ஐ சீ நேர்லயே கொண்டு கொடுத்துலாம்னு வந்தேன் அப்படியே ராசியான கை சார் யார் கை உங்க கை தான் சார் இதானே ப்ரமோஷன் ஆர்டர் கொண்டு வந்திருக்குது கம் ஆன் வில் கோ இன்சைட் இன்னைக்கு முடிச்சா பரவாயில்லை எங்க அம்மா ஆ இரு 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 வர இந்த இந்த கயிறு போடுறேன் அம்மா முந்தானல முடிச்சு போட்டுட்டு உன் முடிச்சு அவுத்திட்டு வந்துரு நல்லா முடிச்சு போட்டியா போட்டுட்டேன் அழுத்தி போட்டுட்டியா நம்ம இங்க ஆனந்தமா பேசிட்டு இருக்கும்போது அங்க அவுத்துக்காத இல்ல பா உக்கா அம்மா கூப்பிட்டீங்களா இன்னைக்கு நேச்சா நான் கூப்பிடுறேன் உன் கழுத்துல நான் இன்னைக்கு தாலி கட்டனேனா அன்னைல இருந்து இல்ல கூப்பிட்டுட்டு இருக்கேன் லீலா ஐயோ கூப்பிட்டு கூப்பிடுறேன் அத்தை கூப்பிட்டா இங்க இருந்து எழுந்து போக வேண்டியது இங்க பாரு நீ பக்கத்துல படுத்து தூங்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் இங்க இருந்து கொடுத்துறேன் நீங்க என்ன சொல்றீங்க நான் என்னத்த சொல்ல அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன் நீ என் கழுத்துல தாலி கட்டினியா எங்க அம்மா கழுத்துல தாலி கட்டினியா கொஞ்சம் இருங்க உங்க அம்மாவை கேட்டு ஐயோ கேட்டு பிரயோஜனம் என்ன உன்னை வீட்டுக்குள்ளார வச்சிட்டு என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிப்டுமே அம்மா நான் தெரியாம கேக்குறேன் இந்த மாமியாருங்க இருக்கிற வீட்ல எல்லாம் இந்த நிலைமை தானா யார் கண்ட உங்க அம்மாவும் ஒரு காலத்துல மருமகள் தானே
உன்னையும் தான் எதிர்காலத்துல மாமியார் ஆக்கணும்னு நானும் பாக்குறேன். என்ன செய்யறது, சந்தானத்துக்கு சந்தான பாக்கியமே கிடையாது போல இருக்குது. என்னத்த முடிச்சுக்கிட்டா? முடிச்சுக்கிட்டாதான் இத கையில கயிறு வச்சிருக்கேன். ரெண்டு சுண்டு சுண்டுனா நீ பக்கத்துல படுத்துக்கிற நினைச்சுட்டு போறாங்க. நான் ஒரு வேலை செய்யட்டுமா? என்னது? நாளைக்கு எங்க அம்மாவுக்கு தூங்குற மருந்து ஒரு டோஸ் கலக்கி கொடுத்துட்டுமா? அதெல்லாம் பாவங்க. எது பாவம்? நம்ம ரெண்டு பேர் பாவத்துல கைய வைக்கல இந்த கலவி. என்னங்கது இருக்க இருக்க சத்தம் பலமா போடுறீங்களே, அத்த முடிச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அது இப்பவா முடிச்சுக்கிட்டது? உனக்கு எனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுதோ அப்ப முடிச்சது. இன்னும் தூங்க மாட்டேங்குது. அதை தூங்க வைக்கிறதுக்கு தான் புதுசா மருந்து கண்டுபிடிக்க போறேன். என்னங்க அத்த சத்தம் இருக்க இருக்க பக்கத்துல கேக்குது? பக்கத்துல தானே வருது. பேசாமல் அதை தூங்க வைக்கணும். இத பாரு தொட்டியில் கயிறு. ஒரு சின்ன தூக்கம் பார். ஆராரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ நீ ஆரோ நானாரோ. நான் நினைக்கிறேன் அம்மாவோட முண்டானிக்கு இந்த கயத்துக்கும் ஏதோ லடாயி நடந்திருக்குது. அதனால பாக பிரிவினேன். கொஞ்சம் இரு, இங்கே உட்காந்துறேன். நான் இங்க இருந்து போய் அம்மா முந்தானில நானே முடிச்சு. என்னடா இதெல்லாம்? கயிறு கயிறு. ஆமா, பக்கத்து வீட்டுல எல்லாம் தூங்குறாங்கல்ல? தூங்குறாங்க. நீ தூங்க மாட்டேங்கறிய? ஏண்டா தூங்குறவளையும் தூங்க விடாம நீயும் தூங்காம என்னடா இதெல்லாம் ரகல? ரகல பண்றான். நானா ரகல பண்றேன்? உன் மருமக வளர்க்கல. நான் இங்க படுத்திருக்கேன், வந்து கதவை தட்டினா என்னன்னு கேட்டா லிப்ஸ்டிக் வேணும், சுனோ வேணும், பவுடர் வேணும், இங்க இருந்து எடுத்துட்டு போகணுங்கிறான். ராத்திரி 12 மணிக்கு உங்ககிட்ட வந்து லிப்ஸ்டிக்கும் ஸ்னோ வந்து கேட்டாலக்கமா? இப்ப கேக்கலமா? காலையில கேட்டா நான் தான் சொன்னேன் ராத்திரி 12 மணிக்கு கதவை தட்டு, நான் திறக்கறேன் வந்து எடுத்துக்கிட்டு போன்னு சொன்னேன். இரு இரு, கதவை இழுத்து பூட்டு போட்டுறேன். அப்ப நீ என்ன பண்றேன்னு பாக்கணும். முடிச்சு போடுமா? போடு. முடிச்ச வயசானவன் நான் ஒருத்தி இருக்க, எனக்கே வந்து காது குத்துறான் பாத்தியா? வாமா நீ, நம்ம படுத்து தூங்கலாம். முடிச்சா போட்டுக்கிட்டு போறேன். போ போ, மோர் மார்க்கெட்ல இருந்து ஒரு பையல கூட்டிட்டு வரேன். முடிச்சா உக்கறது. ஐயோ சாம்பசிவம் கடவுளே. நீ இங்க இருக்கியா? அம்மா கையில என்ன? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லையா? கைய காட்ட. சொன்ன கேட்கணும். காட்ட அந்த கை. ஏரோப்ளைனா? இதுல ஏறு. அவர்கிட்ட போறியா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா நாம சினிமா போனுமே, நீ இங்க ட்ரெஸ் பண்ணிக்கல. அச்சோ மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம். நீலு இந்த பிளேன்ல அவர் இருப்பாரா? ஆமாடி, அவர்தான் ஓட்டுறாரு. இல்லைன்னா இவ்வளவு நல்லா வேற யாரால ஓட்ட முடியும்? அவர் பக்கத்துல நான் இருந்தா அவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா? என்னடி நம்ம பேசுவோம்? பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும் கேட்டியே? இப்படிதான் உன்னை நான் பக்கத்துல வச்சுக்கிட்டு பிளேன் ஓட்ட முடியுமா? அதனாலதான் கீழே சீக்கிரமா இறங்கி வந்துட்டேன். பேசு லட்சுமி. ஓ, நீ பிளேனோட தான் பேசுவியா? என் பேர் அவனுக்கு அவ்வளவு வந்து ஆல் ரைட். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன? இனிமே நான் உனக்கு வேலை வாங்கி தர மாட்டேன். என்னது? ஆமா, எனக்கு வேலை இருக்கும்போது உனக்கு இருக்கு வேலை? அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். சரி சரி சகுந்தலா, சினிமாவுக்கு நான் மட்டும் போயிட்டு வரேன். ஒரே கேள்வி, ஒரே கேள்வி, ஒரே கேள்வி எந்த நெஞ்சிலே. ஒரே கேள்வி, ஒரே கேள்வி எந்த நெஞ்சிலே. ஒரே பதில். ஆஹா,
ஒரே பதில் ஒரே பதில் எந்த நெஞ்சிலே ஒரே பதில் ஒரே பதில் எந்த நெஞ்சிலே ஒரே கேள்வி எந்த நெஞ்சிலே ஒரே பதில் ஒரே பதில் எந்த நெஞ்சிலே போல தமிழில் பேசி மயங்க வைத்தாயே நான் மயங்கும் போது குறும்பு பேசி சிரிக்க வைத்தாயே மழலை பதுதான் ஆசை அல்லவா கைகள் அணைக்கும் போது அணைப்பதுதான் காதல் அல்லவா சிரிக்கும் போது சிரிப்பதுதான் ஆசை அல்லவா கைகள் அணைக்கும் போது அணைப்பதுதான் காதல் அல்லவா கண்ணை பறித்து கொள்ளவா ஏன் எடுத்து செல்லவா கண்ணை பறித்து கொள்ளவா ஏன் செல்லவா ஒரே கேள்வி ஒரே கேள்வி ஒரே கேள்வி என் நெஞ்சிலே ஒரே பதில் எந்த நெஞ்சிலே உடனே மூணு பேருமா என் உடம்புக்குள்ளார போய் மகாநாடு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க என்னால தாக்குப்பிடிக்க முடியல நேரா நம்ம டாக்டர் கிட்ட போனேன் உடம்ப டெஸ்ட் பண்ணுனாரு நீ ஓடி போய் ரெஸ்ட் எடுத்துக்கன்னாரு என்ன சமாச்சாரம்னு கேட்டேன் பாவி மனுஷன் என் காதை கடிச்சு விட்டாரு என்னது காதை கடிச்சு விட்டாங்க காதை கடிச்சு விட்டாரு காதை கடிச்சு விட்டாரா கட்டிச்சாலும் பரவாயில்லையே துடிச்சு போற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு ஒரு வாரத்துக்கு கேரண்டி சொல்ல முடியாது நீ உடனே போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லதுன்னா நான் ஏன்னு கேட்டேன் நீ மாங்காயாக போறேன் மங்கையாக போறேன்னுட்டார் அவ்வளவுதாம்மா அந்த நேரத்துல இருந்து என் உடம்புல ஒரு கிளிகிழப்பு அகராதியில உள்ள அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அத்தனையும் சொச்சம் இல்லாம என் உடம்புல வந்து ஒட்டிக்கிச்சு ஐயோ ஐயோ நீ என்னடா சொல்ற அம்மா தொடாதம்மா தொடாதே எனக்கு கூச்சமா இருக்கு உடம்புல ஒரு கிளிகிழப்பு என்னடா சொல்ற அடான்னு சொல்லாதம்மா அடின்னு சொல்லம்மா என்ன சந்தானம் இல்லம்மா இந்த நிமிஷத்துல இருந்து நான் சந்தான லட்சுமி ஐயோ ஐயோ என் மூளையில குழம்புதான் இருந்து ஒரே பிள்ளை இந்த அலுவலம் ஆகணும் இந்த சொத்துக்கு யாருமே வாரிசு இல்லாம போகுது முருகா முருகா அம்மா தலையில அடிச்சுக்காதம்மா டமூர் தான் இல்ல இல்லீங்களா சும்மா நிக்கிறிய அந்த தலையில இருக்கிற கனகாம்பரம் கொஞ்சம் கணக்கா கூடு நான் தண்ணி தெளிச்சு தலையில வச்சுக்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துல முடி வளர்ந்துரும் விடோ நெத்தி ஐயோ கொஞ்சம் பும்பும் வந்துடும் நான் வச்சுக்கிறேன் இந்த கன்றாவைய பார்க்க சைக்கிள் என்னத்தான் திடீர்னு இப்படி ஆயிட்டீங்களே ரீசன் அப்ப என்ன இல்லமே அஞ்சாதே அதிவிரைவில் நீ ஆணாயிடுவேன் அப்ப நானே உன்னை லவ் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்ப கூடவா அம்மா நம்மள இன்டர்கெட் பண்ணுவாங்க லீலா விடுடி விடுடி யார் அடிபடிங்கிற அரங்கன்னா பல்லு பூரா பல்லாங்குழி ஆட போயிடும் அப்ப உண்மையிலேயே நான் உருமாறிட்டேன்னு நினைக்கிறியா எவன் அப்படின்னா ஆண் உடையில இருந்தாதான் அம்மா அப்சிஷன் பண்றாங்க பொண்ணா மாறிட்டோம்னு சொன்னா அதுக்கு சந்தேகம் இருக்காது நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு இருப்படா இருப்பேன் டா இல்லம்மா அடி இனி பேசுன அடி யார ஏமாத்த பார்த்த இனி நீ தாடி மீச வச்சுக்கிட்டு சாமியார போனாலும் சரி நான் ஏமாற மாட்டேன் எல்லீலா போ போகல ஆள பாத்தியா அப்படியே அவங்க அப்பல ஊஞ்சி வச்சுக்கிட்டு பிறந்திருக்கான் எங்க அப்ப இப்படியா பிறந்தான் அட பிறந்தாவா நீ பத்தாவதால் எடுத்துட்ட எல்லாம் சக்சஸ் நான் 10,000 எடுத்துட்டேன் எல்லாம் சக்சஸ் லட்சுமி இத பார் உன் வீடு என் வீடு நம்ம வீடு பிடிச்சிருக்குதா எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா முதல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிக்குதான்னு பாருங்க வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமிய வேண்டாம் சொல்ல பாருங்க இத பார் இப்பவே போய் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லி இங்க கூட்டிட்டு வரேன் ஓகே Thank you.
ஊர் உலகம் என்னை பத்தி பேசுறத கேட்டுட்டு வேண்டாம்னு உதிரி தள்ளிட்டாங்க. I'm very sorry லட்சுமி. எனக்கு இப்பதான் இது தெரியும். அதனால இப்பவே நான் அவங்க கிட்ட போய் வேண்டாம் மோகன் வேண்டாம். எனக்காக எடுக்கிற எந்த முயற்சியும் உருப்படாது. இது எனக்கு நல்லா தெரியும். இல்ல லட்சுமி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என் சின்னம்மா தான் ஒரு மாதிரி. ஆனா அப்பாவுக்கு என் மேல உயிர். அப்படியே சின்னம்மா வேண்டாம்னு சொன்னாலும் அப்பா என்னுடைய சந்தோஷத்தை தான் முக்கியமா நினைப்பாரு. மோகன், ஒரு புருஷனுடைய அன்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கிய புகுந்த வீட்டுல பெரியவங்க சந்தோஷம். உங்க பிடிவாதத்துக்காக என்னை ஏத்துக்கிட்டாலும் என்னால எந்த நிமிஷத்துல என்ன ஆபத்து வருமோ அவங்க மனசுப்படாத பாடுபடும். அதுலயும் நீங்க பாக்குற வேலையோ ரொம்ப ஆபத்தானது. அன்புக்கு பரிசு அழிவும் ஆபத்தும் தான் என்றார். அந்த அழிவையும் ஆபத்தையும் நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். லட்சுமி, இவர் யார் தெரியுமா? ஆயிரம் ஆயிரம் வருஷங்களாக மனித குலத்திற்கே நம்பிக்கையின் நங்கூரமாக விளங்கும் ஆண்டவர். நன்மையே உருவானவர், கருணை கடல், இரக்கத்திற்கு இருப்பிடும், ஜாதகத்திற்கும் தோஷத்திற்கும் அப்பாற்பட்டவர். நம் அன்புக்கும் சந்தோஷத்திற்கும் நல்வாழ்வுக்கும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மை காப்பாற்றுபவர். லட்சுமி, நான் சொல்வதை கேள். என்னை பெற்ற தாய் தந்தையர் உற்றார் உறவினர் உலகமே எதிர்த்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. அம்மையும் இருக்க வேண்டாம், அருந்ததியும் பார்க்க வேண்டாம். இந்த ஆண்டவன் பார்த்தால் அதுவே நமக்கு போதும். பூமி அறிய, வானம் அறிய, இயற்கை அறிய சத்தியம் செய்கிறேன் லட்சுமி. இதான் என்ன மோகன் தனியா வந்திருக்கிற? பொண்ண கூட்டு வர போறன்னு சின்னமா போன் பண்ணாலே. இதோ மோகன், நடந்ததெல்லாம் எனக்கு தெரியப்பா. உங்களை நம்பித்தான் தைரியமா இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்பா மோகன், உன் சின்னம்மாவுக்கு பயந்த முதல் இந்த பொண்ணு வேண்டான்னு சொன்ன அதே கவலையினால என் சிநேகிதன் ராமையா இறந்ததை கேட்டதும் என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? நல்ல காரியம் செய்தப்பா, நான் செய்த தவறுக்கு நீ பரிகாரம் கேட்கணும். அப்பா கேட்க, அம்மா உங்க அப்பாவுக்கு நான் கொடுத்த வார்த்தையை என் மகன் இருந்து காப்பாற்றினான். இது உன் சின்னம்மாவை கூப்பிடுங்க. மோகன், உன் சின்னம்மா என்ன ஏதாவது அதட்டுமா? எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்க, என்னை அம்பு ஒண்ணு விட்டுறாதப்பா. உன்னை நம்புற தங்கா. அதிர்ஷ்டம் வந்தாச்சு. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்தாப்பா மோகன், இங்க வா.
மகன் இதோ பார், உனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும் சின்னம்மா. பின்ன தெரிஞ்சுதான் தலையில மண்ணு மாறி போட்டுக்கிறேங்கிற. நான் சொல்றத கேளப்பா. உன் அழகுக்கும் படிப்புக்கும் உத்தியோகத்துக்கும் எத்தனையோ பெரிய அரசு பொண்ணுங்க எல்லாம் கிடைப்பாங்க. தேவையில்லை சின்னம்மா, லட்சுமி தான் என் உயிர். என்னது லட்சுமியா? ஆமா, சகுந்தலா தான் லட்சுமி. லட்சுமியை பார்த்த உடனே தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. உங்க குங்குமம் சுவடி கூட அந்த பொண்ணு வந்த உடனே கிடைச்சது. நீங்க கூட அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு வாயார வாழ்த்துறீங்களே சின்னம்மா. நான் வேற பொண்ணு நினைச்சு சொன்னேன். அதுக்காக பழைய கதையெல்லாம் அழிச்சு எழுத முடியுமா? பிறந்த உடனே பெத்தவளை சாகடிச்சா, அவளை கல்யாணம் பண்ணிட்டா உருப்பிடாதன்னு ஊரே சொல்லுது. அதுவும் இல்லாம பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு உங்க அப்பா கால நொண்டியாக்க பார்த்தா. அது மட்டும் இல்ல சின்னம்மா, இந்த மூட நம்பிக்கைக்கு பலியாகி அந்த பொண்ணை நீங்க வேண்டான்னு மறுத்த உடனே பாவம், அதோட அப்பா மனசு உடஞ்சு அந்த பொண்ணை அனாதையா விட்டுட்டு காலமானதும் கூட எனக்கு தெரியும். போதுமா? ஐயோ, அப்பனையும் தூக்கி முழுங்கிட்டாளா? வேற வேலையே வேண்டாம். அவ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா குடும்பமே நாசமா போயிடும். முடியாது, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன். சின்னம்மா, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். என் வார்த்தையை மீறியா? மன்னிக்கணும் சின்னம்மா, இதுவரையில நான் உங்க வார்த்தையை மீறி நடந்ததே கிடையாது. என்னுடைய எதிர்கால வாழ்க்கையே நிர்ணயம் செய்யற விஷயம் இது. இதுல உங்களை மீறி நான் நடந்தேங்கிற நிலைமை எனக்கு ஏற்படக்கூடாதுன்னு உங்களை நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்போ உன் பிடிவாதத்தை மாத்திக்கவே முடியாதா? பிடிவாதம் இல்ல சின்னம்மா, ரொம்ப யோஜனை செஞ்சு இந்த நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். தடை சொல்லாதீங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அவ்வளவுதான், எப்படியாவது போங்க. ஒரு வழியா அவங்க கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. அப்பாடி, அப்ப அடுத்த முகூர்த்தத்துல இந்த கல்யாணத்தை ஜம் ஜம்மல நடத்திக்கும். மிஸ்டர் மோகன் எங்கப்பா? அவர் அந்த பக்கம் இருக்காரு. என்ன சார்? அவருக்கு வேலை போயிடுச்சுப்பா. என்ன வேலை போயிடுச்சா? எஸ். மார்னிங் சார். குட் மார்னிங் மோகன். எஸ். உனக்கு இந்த வேலை போயிடுச்சுப்பா. வாட்? என்னது கல்யாணம் ஆன மறுநாளே வேலைக்காரியா? நல்ல ராஜிப்பா. நான்சென்ஸ் சார். பட் நான் எந்த விதமான தவறும் செய்யலையே சார். எனக்கு எப்படி வேலை போயிடுச்சு? இந்த ஆடுறப்பா சார், எனக்கு இன்கிரிமெண்ட் தர இருக்கிறதாலே ஆர்டர் வந்திருக்கு. எப்படி எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு இன்னைக்கு ஏப்ரல் மாசம் முதல் தேதி. அதனாலதான். என்ன சார் ஏப்ரல் ஃபுல் ஜோக்கா சார்? என்ன சார், நான் என்னமோன்னு பயந்துட்டேன். எவ்வளவு சந்தோஷமா நான் இன்னைக்கு மார்னிங் ஆபீஸுக்கு வந்தேன். நீங்க ஒரே அடி அதிர்ச்சி அடைமொழி செய்துட்டீங்களே மோகன். இதெல்லாம் சாதாரணமான ஜோக்கப்பா. மேல் நாட்டில் இதுவரை பயங்கரமான ஜோக்கெல்லாம் பண்ணுவாங்க ஏப்ரல் மாசம் முதல் தேதி. மோகன், உன் ஃப்ரெண்டு சந்தானம் ஃபோன் பண்ணாம்பா. நாளைக்கு நீங்க ஏதோ பிக்னிக் போறீங்களாமே? ஆமா சார், கல்யாணம் உடனே பிக்னிக் போனோம்னு ரொம்ப பிடிவாதம் செய்யறான். அதனால நாளைக்கு நானும் என் ஒய்ஃபும் போறதா இருக்கோம். சரி, வெரி குட், வெரி குட். கள்ளம் கபடம் இல்லாதவனும் காலம் தெரிஞ்சு புழைக்காதவனும் எல்லாம் உண்மை என்றே நம்பி ஏமாறவனும் ஏப்ரல் பூ. கள்ளம் கபடம் தெரிஞ்சு பிழைக்காதவன் எல்லாம் உண்மை எங்கே நம்பி ஏமாந்தவனும் ஏப்ரல் பூ. ஏப்ரல் பூ கேட்டு பிழைக்க தெரிஞ்சவனையே வந்து
தானோவா என்று கேட்பவன் ஏ ஒன்னா கண்ணும் கருத்தும் ஒண்ணு கலந்து காதல் மனத்தை உடன் புரிந்து கஞ்சிக்கில்லாமல் கடனை வாங்குறவன் காசி பாரியை கட்டிக்கிறவன் ஏவும் நீங்க போனதும் அம்மா தான் தூக்கி அடிச்சிட்டாங்க உங்க கைப்பட்ட பூ பூஜை கேவாதாங்க ஏன் நேரீங்க என் பிறப்புரிமை பரம்பரை சொத்து காலமிட்ட கட்டை கண்ணீர் தான் எனக்கு கடவுள் தந்த அன்பளிப்பு பெண்ணாக பிறந்ததிலிருந்து ஏளனமே உணவாக ஏச்சும் பேச்சுமே உட்கொள்ளும் மூச்சாக தாழ முடியாத துயரமே தாய்ப்பாலாக ஊட்டப்பட்டு வளர்ந்தேன் தெய்வ மாதிரி உங்க மகன் வந்து இந்த அனாதைக்கு ஆதரவு கொடுத்தார் இனிமேல் இந்த வீடுதான் என் உலகம் என் கோயில் உங்களை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சரி சரி உரலுக்குள்ள தலையை கொடுத்துட்டு உலக்கைக்கு பயந்து என்ன செய்யறது விதி யாரை விட்டது இதோ பார் நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் சொல்றபடி எல்லாம் கேட்கணும் சொல்லுங்க அத்தை உத்தரவிடுங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் காலையில எழுந்திருச்சதும் மோகன் உன் மாத்திரம் முடிக்க கூடாது என்ன சொல்ற சரி நான் யார் முகத்திலும் முழிக்க மாட்டேன் அவனோட எங்கேயும் வெளியே போக கூடாது இல்ல நான் எங்கேயும் வெளியே போகல என்ன இது பாவம் சின்ன சிறுசு அதிலும் கல்யாணமான புதுசு சிறையில் தள்ள மாதிரி ஏன் இப்படி சித்திரவதை பண்ற காலையில எழுந்திருச்ச உடனே தன் கணவன் முகத்தில் முழிக்கிறதால நம்ம நாட்டு பெண்களுக்கு கடமை மூடுங்க வாய உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இவ்வளவுதான் நினைக்காத இனி எவ்வளவுதான் இருக்கு அப்புறம் சொல்றேன் அக்கம் சகுந்தலா மாமா அத்தை எல்லாம் நன்மைக்காகத்தான் சொல்றாங்க பெரியவங்க சொல்லி கேட்கறத விட எனக்கு எதுவும் பேசல நீ மகாபுத்தாலி அம்மா உன் பொறுமையும் அன்பையும் கொண்டு ஒரு பேய கூட திருத்திடலாம்
என் பையன் கொடுத்து வச்சான். சார், உன்னிடம் பேட்டியை காணும் சார். பேப்பர் சொல்றதா? கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்களா சார்? நான் அதை சொல்லல. ஒரு டஜன் பேபி கிரேப் வாட்டர் காணும்னு சொல்றேன் சார். நானு எல்லாரையும் ஒரு டஜன். ஆமா, என்ன இது எப்ப பார்த்தாலும் காணும் காணுங்கிற கதை தானா? யார் எடுத்திருப்பாங்க? அதான் எனக்கும் புரியல. சம்பளம் வாங்க புரியுதா? என்ன சிரிக்கிறேன்? இல்ல சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். மூடி பேச்சு சார். அதாவது ஒருவேளை நம்ம மேனேஜர் சந்தானம் எடுத்திருப்பாரோ? அந்த ஆளு கிடைப்பியா சார்? நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அவருக்கு குழந்தை பிறக்க போறதான ஒரு வதந்தி ஒண்ணு உலாவது. அதனால இப்பவே எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம் இல்லையா? சுப்பாரியா வாய் நாட்டம் காணும். சரி இருக்கட்டும், நான் கேட்டு பாக்குறேன். யோ சந்தானா, சந்தானா கூப்பிட்டீங்களா? ஆமா, என்ன தேதியில சாவி எங்கிட்ட கொடுத்தோம்? சாவி எதுக்கு சாவி திடீர்னு கேக்குறீங்க? சாவி என்கிட்ட தான் இருக்கணும். ஏன் உனக்கு என்ன காக்கா வலுப்பா? இல்ல சார், சாவி என்கிட்ட இருந்ததுன்னா திடீர்னு இப்ப சரக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அதை வைக்கிறதுக்கு எடுக்கவும் தோதா இருக்கும் பாருங்க. எங்க யாரையும் கொண்டு போய் வைக்கிற, எடுக்கத்தானே செய்யற சார். சார் சார், நீங்க ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்க, ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஒண்ணு இன்சல்ட் பண்ணல, எல்லாம் கன்சல்ட் பண்ணி எடுத்தா சொல்றோம். யார கன்சல்ட் பண்ணீங்க? என்ன பத்தி எவன் என்ன சொன்னா உங்ககிட்ட? இன்னும் ஒரு பய சொல்ற, நான் ஏன் கேட்கணும்? சரி நீங்களே சொல்லுங்க. சாமி உங்ககிட்ட தான் இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. உனக்கு கல்யாணம் மாத்திரம் இல்ல? கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு குழந்தை பிறக்க போதும் இல்ல? குழந்தை எனக்கு பிறக்க போதா? பின்ன எனக்கா பிறக்க போகுது? சரி நீங்க ரொம்ப வேகத்துல இருக்கிறீங்க, விஷயத்த சொல்லுங்க. அன்னைக்கு என்னடா அமர்ராஜன் காணும், இன்னைக்கு கிரேட் பாட்டர் காணும். கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. அப்போ எனக்கு பிறக்கிற குழந்தை தலைவலியோடவே பிறக்கணும்னு தீர்மானப்படுத்துறீங்களா? என்னையா ஒண்ணு நீ ஏற்றிருக்கணும், இல்ல அந்த ரூம் குடிச்சிருக்கா? கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க. நானும் கொஞ்சம் வசதி உள்ள குடும்பத்துல பிறந்தவன், என்கிட்டயும் காசு இருக்கு. ஓஹோ, அப்ப நான் தான் பிச்சைக்கார பய போல் இருக்கு. பின்ன என்னையா ஓவர்லா பண்ற சார்? என்ன சார் நீங்க மறந்துட்டீங்க நினைக்கிறேன். ஆமா, எனக்கு மூல கோளாறு. இல்ல சார், நம்ம கேசரார வச்சிரு, அவர் சின்னமாவுக்கு ஒட்டுங்க கிரேப்பாக்க கொடுத்தாச்சிருக்கோம். என்னங்க ஊழியறீங்க பண்டார பத்திரிக்கை மாதிரி? கொடுத்துருக்கோம், ஒரு டேச கொடுத்துருக்கோம். கணக்கு பிள்ளை எழுதியிருக்கீரா? நீ மொழி அங்க கேட்டுக்க எழுதி வச்சிருக்கீங்களா? அடுத்த மாதிரியா தண்டியனுங்க மாதிரி உங்களை வச்சு நான் வேலை பாக்குறேன் பாரு. மகா தளபதி, மகா தளபதி. எனக்கா இப்படி நீ காத்துக்கிட்டே இருக்கியா? என் மேல எவ்வளவு வந்து எவ்வளவு ஆசை, அது என் தப்பா? இவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்து படிப்பு பண்பு அழகு இருந்து இந்த அநாதிக்கு உங்க மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்திருக்கீங்களே, நான் இவ்வளவு பெரிய பாக்கியசாலி. என்ன காட்டலமா லட்சுமி, நீ எனக்கு மனைவியா கிடைச்சதை பத்தி நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் தெரியுமா? I will shout from the housetop that I have got the most கல்யாணம் பலிச்சு போச்சு. படிச்சவளா அழகுள்ளவளா? போது போது என்னை புகழ்ந்தது.
கல்யாணம் தான் ஆயிடுச்சு உங்க கனவு என்ன அதெல்லாம் அப்படி ஒண்ணு பிரமாதம் இல்ல லட்சுமி இத பாரு நான் இந்த விமான ஓட்டியா பல பல நாடுகளுக்கு போறப்போ அந்தந்த நாடுகளில உள்ள நல்ல பழக்கங்களை எல்லாம் கடைபிடிக்கணும்னு ஒரு ஆசை உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்ல வந்தது என்ன தெரியுமோ என்ன பாலித்தீவு பாலித்தீவுன்னு ஒரு இடம் அங்க புருஷன் காலையில படுக்கை விட்டு எழுந்த உடனே தம் பொஞ்சாதி முகத்துலதான் முழிப்பானான் என்ன இதுல என்ன ஆச்சரியம் உனக்கு இனிமே நானும் அப்படித்தான் செய்ய போறேன் தினம் காலையில எழுந்ததும் என் லட்சுமி முகத்துலதான் முழிக்க போறேன் அது மட்டும் இல்ல நீ கர்நாடக கட்டுப்பட்டி மாதிரி இல்லாம என்கிட்ட சம உரிமையோட பழகணும் என்னோட ஜாலியா வெளியே வரணும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் மீட் மை வைஃப் அப்படிமே ஓ ப்ளீஸ் டு சீ யூ சார் அப்படிங்க என்ன இன்னொரு விஷயம் எனக்கு நாளையில இருந்து மார்னிங் ஷிஃப்ட் கரெக்டா 6 மணிக்கு பிளேன் எடுத்தாலும் அதுக்கு நான் 5 மணிக்கு எழுந்திருக்கலாம் என்ன நீ எழுப்புவியா 5 மணிக்கு இல்ல ஒன்ன நான் எழுப்பணுமா Thank you, thank you, thank you. ஜாலியா ஜில்லு இருக்குமே இருக்கும்
கவலமும் அனலா கொதிக்கும் போது உன்னால எப்படி அம்மா சாப்பிட முடியும்? எல்லாம் என் தவறு. உங்க மேல என்ன மாமா தவறு? கடவுள் எனக்கு குடும்ப தலைவன் என்ற பொறுப்பை கொடுத்தாரே தவறு, அதை கொண்டு செலுத்தக்கூடிய சக்தி எனக்கு கொடுக்கல. இந்த கோடத்தனத்தை என் பையன்கிட்டே நான் சொல்ல முடியல. அம்மா, இந்த ஆபத்திலிருந்து நீ என்னை காப்பாற்றுவியா? என்ன சொல்றீங்க மாமா? என் மனக்கவலை நீங்க. ஒரே ஒரு வழிதான் உண்டு. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு தர, நாளை காலையில் உன் புருஷன்கிட்ட சொல்லி நீங்க தனி கொடுத்தணும். மாமா, அம்மா, மாமா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாமா? நான் இந்த வீட்டுக்கு மகளாத்தான் வந்தேனே தவிர யமுனா வரல. குடும்பத்தை கட்டி காத்து குலவிளக்க விளங்க வேண்டியது என் கடமை. அதுக்கு பதில் பெத்தவங்களுக்கு பிள்ளைக்கு ஆகாம பண்ணி வீட்டை ரெண்டாக்க சொல்றீங்களா? நீ என்ன என்ன செய்ய சொல்ற? நீ படுற வேதனை உன் புருஷன்கிட்ட சொல்லாம பெருந்தன்மையா நீ மறைக்கிற. ஆனா நீ படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியல. சரி மோகன் வரட்டும், எல்லா விஷயத்தையும் நானே அவங்ககிட்ட சொல்றேன். கூடாது மாமா, கூடாது. நீங்க ஒண்ணு சொல்லக்கூடாது. இந்த விஷயம் எல்லாருக்கிட்டே சொன்ன அவர் மனசு என்ன பாடுபடும் யோசிச்சு பாருங்க. அதுக்காக இதை அவங்கிட்ட கூட சொல்லாம இந்த அவமானத்தை என் மனசுக்குள்ள வச்சு அடக்கி அடக்கி என்ன எரிஞ்சு போக சொல்றியா? முடியாது சமுத்திரம், முடியாது. மாமா, இவ்வளவு பெரியவரா இருந்தும் இவ்வளவு அனுபவம் இருந்தும் ஒரு பெண்ணுடைய மனசை உங்களால புரிஞ்சுக்க முடியலையே. பல்லாயிரம் கஷ்டம் வந்தாலும் ஒரு பெண்ணுக்கு தன் புருஷனுடைய புஞ்சிருப்பு போதுமே. இந்த கஷ்டத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அவர் சந்தோஷத்தை நாசமாக்கிட்டு அப்புறம் நான் எதுக்காக வாழ்ந்தேன்? மாமா, என் மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்து எந்த காரணத்து கொண்டு எங்க நடக்கிறத அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க மாமா. முடியாதம்மா, முடியவே முடியாது. என்ன வற்புறுத்தாது, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போட்டு. அப்போ உங்க அன்பை இழந்துட்டேனா? அப்படி சொல்லா சமுந்திரா, அப்படி சொல்ல. சரி, உனக்கு இஷ்டம் என்ன, உனக்கு சந்தோஷம் என்ன, இங்க நடக்கக்கூடிய விஷயம் சத்தியமா யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேன். உன்னை போய் பீட பிடிச்சவனு சொல்றாங்களே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசும், உன்னை கடவுள் காப்பாத்தட்டும். மாமா, நீங்க எனக்கு மாமா இல்லை, என்னுடைய அப்பா. என்னை பிரிந்து போன என் தந்தையின் மறு உருவம் நீங்க. முதல்ல சாப்பிடுங்க. பாத்தியம்மா, உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். சாப்பிடு. பாலு, எடுத்துட்டான் சிலைய போல ரதிய கொடுத்தான், சிரிச்சு பேச தடுத்துட்டான். தலையில் வைத்த மல்லிகை பூ தான் வாடி போகுது, வாசப்படிய பார்த்து பார்த்து வயசு ஓடி போகுது. மாமியாளுக்கு ஒரு சேதி, இதை மதிச்சு நடந்தா மரியாதை. மாமியாளுக்கு ஒரு சேதி, இதை மதிச்சு நடந்தா மரியாதை. மருமகள் தானே பெருமை வந்தனே, மருமகள் தானே பெருமை வந்தனே, வாழ வைப்பதே புது நேதி. மாமியாளுக்கு ஒரு சேதி, இதை மதிச்சு நடந்த மரியாதை. அடி மருமகளெல்லாம் எருமைகளா, அந்த மாமியாருக்கு அடிமைகளா. அடி மருமகளெல்லாம் எருமைகளா, அந்த மாமியாருக்கு அடிமைகளா. அத வயசானவங்க புரிஞ்சுக்கணும், நம்ம வாலிப மனச தெரிஞ்சுக்கணும். அத வயசானவங்க புரிஞ்சுக்கணும், நம்ம வாலிப மனச தெரிஞ்சுக்கணும். பழசா போன பாத்திரம் எல்லாம் பரணையின் மேலே ஒதுங்கிக்கணும். பழசா போன பாத்திரம் எல்லாம் பரணையின் மேலே ஒதுங்கிக்கணும். மாமியாளுக்கு ஒரு சேர்ந்து இத்தி மதிச்சு நடந்த மரியாதை. கிட்டத்தில் நான் சிரிச்சால் எனக்கு
நம்ம கேஸ் விஷயமா தஸ்தாவேஜ் எல்லாம் அனுப்பி அனுப்பிச்சிட்டியா? சரி வச்சு. என்ன இது? என்னைக்கும் இல்லாதது? என்னைக்கும் இல்லையா? இன்னைக்கு இருக்கு விஷயம். வா பக்கத்து தள்ளி வா. அதாவது உங்ககிட்ட தனியா பேசி ரொம்ப நாளாச்சு. திடீர்னு ஞாபகம் வந்தது, பேச வந்துட்டேன். நமக்கு கல்யாணமான புதுசுல மாட்டு தொழுவத்துல நீ என்ன பார்த்து என் மனசை கவர்ந்த மணாளா கண்ணாளா? ஐயோ என்ன அப்படின்னு ஆடி பாரு. நீ பழசுல ஞாபகத்துல வச்சிருக்கீங்க? ஞாபகத்துல வைக்கிறதா? இது மறக்கக்கூடிய விஷயமா இது. நீ யாருன்னு பள்ளத்தை நிமுக்க ஒரு லாரி மணல் ஒரு மூட்டை சிமெண்ட் வாச்சு. சரி சரி, அப்புறம் நானும் சொல்லிடுவேன். நீங்க செஞ்சத சொல்லட்டுமா? சொல்ல பாப்போம். அன்னைக்கு ஒரு நாள் பிச்சு போ கொண்டாந்து உச்சந்தலையில வைக்கிறேன்னு மச்சுப்படியில இருந்து உருண்டு விழுந்தீங்களே அட்பாத்திரத்தில. அப்ப நீங்க குச்சி ஆட்டா இருந்தீங்க, இப்பதான் தொந்தியின் தொப்பையும் ஆயிட்டீங்க. என்னது இது? தொந்தியின் தொப்பையுமா? அது கிடையாது, இது கேஸ் ட்ரபிள். டாக்டர் சொன்னாரு சரியா போயிருந்தாரு. ஆமா, அதனால திடீர்னு பழைய ஞாபகம் எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. நேத்து ராத்திரி அப்படியே ஒரு சொப்பம் அப்படி வந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல, நான் வந்த விஷயம் இன்னைக்கு குடைக்கானலுக்கு போறேன். ஒருவேளை நீ வர்றியா இல்லையான்னு கேட்க வந்தேன். நான் வரலீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க எதுக்கு போறீங்க? அங்க எனக்கு ஒரு சிநேகிதி இருக்கா, அவளுக்கு மருந்து கொடுக்க போறேன். சிநேகிதியா? அவ யாரு? ஆஹா, சங்கீத பூஷணி, கலா மோகினி, பேரு காமினி. என்ன அழகு, என்ன அழகு! அவ தெரியுமா, சிரிச்சா தல்லாக்கும் தெரியும். சரி நானும் வரேன், எனக்கு சேர்த்து டிக்கெட் வாங்குங்க. ஐயையே, நான் ஆபீஸ் விஷயமா போறேன், வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஒரு மாசம் ஆனாலும் கவலை இல்ல, நான் இப்பவே சாமான்லாம் எடுத்து வைக்கிறேன். பேர பேரு பேரு காமினியா மோகினியா? அத்தா என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. மைசூருக்கு நான் வரல அத்தா. சகுந்தலா, உடம்பு சரியில்லையா? என்னது வரும்போது நான் டாக்டர் கூட்டு வரட்டுமா? வேண்டாம், நான் மருந்து சாப்பிட்டுட்டேன். எனக்காக நீங்க பிரயாணத்தை நிறுத்த வேண்டாம். நீங்க மட்டும் வேணும்னா? நோ 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 நோ. என்ன லட்சுமி இது? இவ்வளவு தரம் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது? இதப்பா, என்னுடைய ராதா இல்லாத பிருந்தாவனம் எனக்கு அசோகன மாதிரிதான் இருக்கும். தெரியாத உனக்கு? தெரியும் அத்தா, நல்லா தெரியும். சரி சரி, உனக்கு உடம்பு சௌரியம் இல்லாத போது மைசூர் வேண்டாம், மண்ணாங்கட்டி வேண்டாம். உடம்பு ஜாக்கிரதையை கவனிச்சுக்க. நோ கோல்டு வாட்டர், ஆமா வெந்நீர் சாப்பிடு. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு உன்னை கூட்டிட்டு வரதா நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். டிசப்பாயிண்ட் பண்ணாத. ஆமா பாருங்க வந்து. சரியா போச்சு போ. உன் அத்தை இருக்காத சொத்த அந்த தேர நம்ம பக்கம் திருப்ப நான் எவ்வளவு அவசப்பட்டிருக்கேன்னு தெரியுமோ? இந்த வீட்டின் அமைதிதான் என் சந்தோஷம். அத்தை பேச்சு நான் எந்த காரணத்தாலும் தட்டவே மாட்டேன். அவங்க அன்பும் பிரியமும் கிடைச்சா எனக்கு அதுவே போது. உனக்கு கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு, படியேண்டா? நீ படி, எனக்கு வேலை இருக்கு. இது என்ன கையில? இதெல்லாம் நீ ஏன் கண்டுக்கிற? விடு. ஏன், காப்பி தூள்ல சக்கரையா? காப்பி தூள்ல சக்கரை தான். சக்கரை வீட்டுல ஆயி போச்சா? அந்த சக்கரை இல்ல, இது லீலா திங்கிற சாம்பல் சக்கரை. என்னது சாம்பல்? சாம்பலா? ஆமா, காலையில எழுந்து போனேன், பல டீ கடையிலயும் கொஞ்சம் கொஞ்சமா சாம்பலை வாங்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து தெள்ளி எடுத்துக்கிட்டு வரத்து கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. இதத்தாமா நாலு நாளா திங்கிறான். ஐயோ, நீ ஏமா தலையில அடிச்சுக்கிற?
ஏமா இந்த சாம்பலை மொர மொரமா திங்கிறாள் எதுக்கு என்னங்க இது அத்தை கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வாய மூடு நான் சொன்னேன்ல கொல்ல பக்கம் கொண்டாந்து தரேன்னு கேட்டியா இப்ப தெரு பக்கம் வந்து மாட்டிக்கிட்டேன் இந்தா இன்னைக்கு கொஞ்சமா தான் விட்டது ஒரு நாளைக்கு நாளைக்கு வச்சுக்கோ சும்மா தொல்லை பண்ணாத போதும் பிரதாபம் போய் ஜோசியரை கூட்டிட்டு ஜோசியர் இல்லம்மா டாக்டர் கூப்பிட்டு கைய காட்டணும் ஐயோ ஐயோ இவன் என்ன பெரிய முட்டாளா இருக்கானே அப்பா உன குழந்தை பிறக்க போது போய் ஜோசியரை கூட்டிட்டு வா நான் முட்டாளா இருந்தாலும் எனக்கு பிறக்கிற குழந்தை புத்திசாலியா இருப்பான்ல ஜோசியனை கூப்பிடுற காரணம் எனக்கு இப்பதான் புரிஞ்சது எனக்கு ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு கேட்கறதுக்கு தானே எம்மாடியோ அம்மா எங்க இருக்கு உள்ள இருக்காங்க என் வேஷம் எப்படி இருக்கு அசலாயிட்டு மலையாள ஜோசியர் மாதிரியே இருக்கீங்களே அரே அரே சரி நான் போய் அங்க பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அங்க வந்து கர்ணாபனான உடனே வச்சுப்படாத நான் ஒண்ணு உளர மாட்டேன் நீங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சு உங்க டாப்ப கட்டிட போறாங்க நான் பாத்துக்கறேன் இப்போ என்னங்க என்னங்க உங்க அம்மா ரஷ்யக்காரன் கண்டுபிடிச்சிருக்கிற லென்ஸ் மாதிரி கண்ணுல போட்டுருக்காங்க முதல்ல அதை எடுத்துருங்க அதே அதே சீக்கிரம் போ நீ போ நீ போ சாமியே சரணமையப்பா அகத்தை யாரானா எந்த ஒரு குஞ்சும் காணலையா யார் நீங்க சந்தானம் இவட வராம பறஞ்சு இது அவனோட வீடு தானே ஆமா ஆமா அவன் வீடு தான் அயாளு எவட போய் அவன் எங்கயாவது போயிருப்பான் போட்டோ கீட்டானிட்டு அவனுக்கு அதானே வேலை ஓ ஆமா நீங்க யாரு ஓ அம்மா எந்தா பறஞ்சு ஞான ஆருடம் தோஷியம் மாந்திரீகம் கைரேகா சாஸ்திரம் இதுல எல்லாம் பல்லிய புலியான ஞங்களோட ராஜ்யம் கேரளம் ஞான மதராஸ் வந்து ஒற்றே ஒரு வாரம் கழிஞ்சும் ஓ நீங்க ஜோசியங்களா வாங்க 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 உட்காருங்க லீலா லீலா இந்த வந்துட்டேன் சார் ஜோசியர் வந்திருக்காரு நமஸ்காரம் பண்ணிக்கமா நமஸ்காரங்க சாமியே சரணம் ஐயாப்பா தீர்க்காயுஷா இருக்கணும் பதினாறும் பெற்று வாழணும் மணிமணியா குஞ்சு குட்டிகளை பெற்று அம்மாவோட மடியிலே கழிக்கா விட்டு நோக்கி சிரிக்கணும் நீங்கள் நிறைய சிரிக்கணும் ஜோசிர ஜோசிர கொஞ்சம் பொறுங்க அவ கைய பார்த்து விவரமா சொல்லுங்க இவ என் மருமக ஜோசிர அங்கல பாரியோ சந்தானத்தோட பாரியோ ஆமா ஆமா கைய காட்டுமா ஐயோ மறந்து போய் என்னது நான் மறந்து போய் என்ன சுவாமி கண்ணாடி கொண்டு வந்துட்டில்ல இவட கண்ணாடி உண்டோ ஓஹோ மூ கண்ணாடிய பத்தி கேக்குறீங்களா அவே அவே என் கண்ணாடி தான் இருக்கு குடுக்கட்டுங்களா மதி தர தரக்கே இல்ல இந்தாங்க சாமியே சரணம் ஐயப்ப என்ன இது ஆயிரம் ரேகையோ அதை அதை வலிய ரேகான எந்த இழுக்குன்னு பேடிக்கண்டா ஈ அம்மே ஈ ஸ்ரீதனே உள்ளே போவான் பறையும் ஞான் எங்களோட தனிச்சு சம்சாரிக்கணும் அரை அரை இது என்னடா எனக்கு ஒண்ணும் புரியல என் கண்ணாடி வேற வாங்கிட்டாரு கண்ணும் தெரியல லீலா சரி அத்தை ஈ அம்மே ஒண்ணும் பேடிக்கண்ட பச்சே ஒற்றே ஒரு தோஷம் வளர பொல்லாத தோஷம் கேட்டோ தோஷமா ஈ ஸ்ரீக்கு ஜனிக்கா போகும் குட்டிய கொண்டு ஈ வீட்டில் யாருக்கும் வளரா மனக்கட்டம் உண்டு எந்தா நிஜம் தானே அப்புறம் அங்கே பறையும் ஈ குட்டி ஜனிச்ச உடனே அயால ஒற்றை ஒரு அடி தீர்த்து களையும் எந்த மனசிலாயோ ஜோசியரே இதுக்கு ஒண்ணும் பரிகாரமே இல்லையா ஓ பரிகாரம் உண்டோ ஒரு கொல்லத்தினை இ பெண்ணின் பக்கத்துல நீங்கள் இருக்கா பாடில்ல நாளைக்கே தீர்த்த யாத்திரை போகணும் எந்த மனசிலாயோ போறேன் போறேன் இப்பவே போறேன் எந்த அம்மே ஞா வரா நாளைக்கே நீங்கள் தீர்த்த யாத்திரை செல்லணும் சரி சுவாமி இதோ நீங்களோட கண்ணாடி அதே அதே அப்பா பாப்பா பாப்பா அது என்ன கண்ணாடியாது எங்க பார்த்தாலும் குழி குழியா தெரியுது அது எப்படி கண்ணுல போட்டுக்கிட்டு இருக்கு ஆமா அத்தைக்கு ஜோசியம் கரெக்டா சொல்லிட்டீங்களா சொல்லியாச்சு நாளைக்கு ஊருக்கு பறையணும் நீங்க அங்க பேசுறது என்ன பாஷை மலையாளம் மலையாளமா அது மலையாளமா என்ன செய்யறது ஒரு நல்ல காரியத்துக்கு அந்த பாஷையை அப்படி கொலை பண்ணிட்டேன் அந்த ஊர் ஜனங்க தான் என்ன மன்னிக்கணும் வேற வழி இல்ல அத்தை நீங்க வர வரைக்கும் எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது போனமா வந்து வந்த பிள்ளை இருந்தாலும்
படிச்சவ நாகரிகமா நடந்துக்கவே நினைச்சேன். விட்டு போகவே இல்ல. பின்ன ஏன் நீ நான் சொல்றபடி எதுவுமே கேட்க மாட்டேங்க? ஏன் என் கூட வெளியே வர மாட்டேங்க? என்ன காரணம்? நான் என்ன தவறு செய்துட்டேன்னு என்ன இப்படி தண்டிக்கிறேன்? என்ன எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட போய் எரிஞ்சு விடுகிற? நீ படிச்சிருக்க தவிர கொஞ்சம் கூட மூளை கிடையாது. அப்பா தயவு செய்து நீங்க அவளுக்காக பறிஞ்சு பேச வர வேண்டாம். முட்டாள அந்த பொண்ணு மேல ஒரு தப்பும் கிடையாது. என்ன தப்பு இல்ல? என்ன இப்படி அவமானப்படுத்துற தப்பு இல்லையா? என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க. தெரியாது, உங்களுக்கும் சொல்ல முடியாது. இந்த வீட்டுல யாராலையும் சரியான காரணம் சொல்லவே முடியாது. அப்படியே உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால். மோகன் அப்பா பிளீஸ், உங்களுக்கு ஏன்பா தொந்தரவு? தயவு செய்து நீங்க போயிட்டு வாங்க. என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஆனா ஒன்னு மட்டும் சொல்ல விரும்புறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் யார் மனசையும் புண்படுத்தினதே கிடையாது. அதே போல என் மனசையும் யாரும் அனாவசியமா புண்படுத்துறத நான் விரும்பல. அத நீ உணர்ந்தா போ. உங்களுக்கு விவரம் போயிட்டு சின்னமா, இந்த பைய இப்பவே பைலட்டா பாக்குறான். டேய், நான் திரும்பி வரும்போது உனக்கு ஆப்பிரிக்கால இருந்து குரங்கு குட்டி வேணுமா இல்ல ஆஸ்திரேலியாவில இருந்து கங்காரு குட்டி வேணுமா? குங்காரு குட்டி. எங்கடா உங்க அண்ணிய காணி? அவளுக்கு உடம்பு சரியில்லைப்பா, பஞ்சாங்கம் படி நேரம் சரியில்லையா? நேரம் சரியில்லையா? ஆமாப்பா, அதனால உன்னை பார்க்க கூடாதான். சந்தோஷமா உன்னை போயிட்டு வரச்சு. இல்லண்ணா போய், அம்மாதான் அண்ணிய கீழே பிடிச்சவ, காலையில இருந்தது உங்க மூஞ்சில வீழ்த்த கூடாது, உங்களோட எங்கேயும் வெளில போக கூடாதுன்னு சொல்லி இந்த ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாப்பா? இதெல்லாம் உண்மையா? சொல்லுங்கப்பா, நீங்க இவ்வளவு நாளா இதையெல்லாம் பாத்துட்டா இருந்தீங்க, ஏன்பா பேசாம இருக்கிறீங்க? லக்ஷ்மி, உனக்கு நான் எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துட்டேன்! ஏற்கனவே எனக்கு ரத்த குதிப்பு, இப்ப தலைய வேற சுத்தது. நான் சொல்றத கேள்டாக்கண்ணு, தயவு செய்து நீ அங்க போறாத. அவளை பார்த்துட்டு போனீங்கன்னா உனக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்ற பயத்திலே எனக்கு உயிர் போயிடும். உன்னால நான் சாயணும்னா நீ அவளை போய் பாரு. சின்னம்மா, எப்படியா லட்சுமி நான் பார்த்தேன்? லட்சுமி, லட்சுமி என்ன மன்னிச்சிடுங்க, பெரியவங்க சொல்லுபடி கேளுங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. நான் எங்க போயிட போறேன்? லட்சுமி, லட்சுமி, இப்பதான் லட்சுமி எனக்கு எல்லாம் தெரிஞ்சது. உன் பெருந்தன்மையை புரிஞ்சிக்காம உன் மனசு நோக்கும்படி எப்படி எல்லாம் பேசிட்டீங்க? உங்களுக்கு உரிமை இல்லையா? ரொம்ப தூரம் போறீங்க, இதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க. லட்சுமி, லட்சுமி, இத பாரு லட்சுமி. பிளைனுக்கு உங்களுக்கு நேரமாச்சு, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. Oh my God! All right. நான் சீக்கிரமா வந்து கவலைப்படாது. மோகன், தயவு செய்து என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். நான் சொன்னது கேளுப்பா. உங்களுக்கு தெரியாதுப்பா, உங்களுக்கு தெரியாது.
லட்சுமி இந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் பலவந்தப்படுத்தி அவளை இங்கே கூட்டிக்கிட்டு வந்தேன். எனக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் தன் காதலியே தியாகம் பண்ண துணிஞ்சான். நான் தான் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், என் சின்னம்மா பெத்த தாய் மாதிரின்னு சொல்லி அவளுக்கு ஏமாத்திட்டேன். அவளை எவ்வளவோ கொடுமைப்படுத்திருக்கிறீங்க, ஆனா நீங்க பெரியம்மா இருக்கிறதாகத்தான் பெருந்தன்மையா எங்கிட்ட போய் சொல்லி உண்மையை மறைச்சிட்டு. அவளுடைய அருமை தெரியாம ஏற்கனவே நொந்து போயிருக்கிற அவ மனசை அநியாயமா புண்படுத்தி சித்திரவதை செய்துட்டேன். மகனே மகனேன்னு மறுபடியும் சொல்லாதீங்க, உங்க மகன் செத்து போயிட்டான். எந்ததுல இருந்து எனக்கு தாய் அன்பு தெரியாம, ஆனா தாய்க்கு மேல அன்பு செலுத்துற அப்பா இருக்கிறாரேன்னு நான் எவ்வளவோ ஆனந்தப்பட்டிருக்கேன். இப்பதான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அம்மா மாத்திரம்தான் இல்லைன்னு நினைச்சு அப்பாவும் இல்லைன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க இஷ்டப்படியே தாலி கட்டிய மனைவியின் முகத்தை விழிக்காம போறேன். வேற வழி இல்லாம தான் அவளை விட்டுட்டு அவளை நீங்க என்னென்ன கொடுமைப்படுத்த போறீங்களோ, எப்படி எல்லாம் சித்திரவதை செய்ய போறீங்களோ. ஓ மை காட், பாலா அவ ஒரு அனாதைடா, உங்க அண்ணி ஒரு அனாதை, அவளுக்கு யாருமே இல்லை. இத பாரு, நீ யாவது அவளை கவனிச்சுக்க, நீ யாவது அவளை கவனிச்சுக்கப்பா. மோகன் நிறைய விட மாட்டேன். அப்ப ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது.
சும்மா இருக்க மாட்டேன் எல்லாரும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வேதனை சாதி கட்டிட்டு மனசுல கொஞ்சமா தச்சுதான் கேக்குறேன் ஊரு சுட்டு கண்ணீரை காணும் திருப்பி திருப்பி பொட்ட வேற வச்சுட்டு என் வாய் வேற கொட்டிக்கிறாளே அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க நான் சொல்றத நம்புங்க பாவம் அவன் அது கபடம் ஆசை வேற மாதிரி நினைச்ச மனசு இடம் கொடுக்கவே இல்லை அது கூட அவனுக்கு பிடிக்கல ஜெயிச்சு ஜெயிச்சு தானே இந்த கதிக்கு ஆளாயிருக்கோம் இந்த பொண்ணு வேண்டாம்னு தலைவலையே அடிச்சுட்டு கேட்டீங்களா தங்கம் வாய மூடுங்க இன்னும் இருக்கிறது ஒரு பிள்ளை அதையும் பலி கொடுக்க சொல்றீங்களா அத்தை எனக்கு நிச்சயமா தெரியும் கடவுளை காப்பாத்திட்டான் அப்படியே கடவுள் அவனை காப்பாத்தி இருந்தாலும் நான் என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா மறுபடியும் அவன் இங்க வந்து உன் முகத்துல முழிக்கிறத விட அவன் எங்கேயாவது சந்தோஷமா இருக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன் தங்கம் ஏற்கனவே நான் நின்று போயிருக்கிறேன் இன்னுமா என்ன அவசப்பட விடுறேன் இந்த வீட்டில் இருக்கிறத பார்க்கணும் இல்லாம இருக்கிறதே மேல் ஒரு தாய் பேசுற பேச்சா இது தெய்வமே இந்த தாய் வேண்டுகோளை நீ ஏற்காது தொலைச்சு போயிடு இப்படி எல்லாம் வேண்டிக்காதீங்க அவன் திரும்பி வரட்டும் திரும்பி வரட்டும் நீங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவன் திரும்பி வேலை சாப்பிடல அப்படி நீங்க இருக்கணும்னா பூனை போட்டா ஏற்கிட்டு இல்லன்னா இப்ப வேலை என்ன மிரட்டுறாருங்க என்ன மிரட்டுறாருங்க பாலம் என்ன வீட்டை விட்டு வருத்தாங்க நீயாவது உங்க அம்மா கிட்ட சொல்லுடா லீலா சகோதரா என்ன சொல்லியா அப்போ ரெடி ஆயிட்டேன்னு சொல்லு ரெடியா ஆஹா சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து வை சீக்கிரம் எடுத்து வை ராத்திரி மணி மூணாயிடும் போல இருக்கு சரி உனக்கா நான் ஹெல்ப் பண்றேன் சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து போய் இப்போ நான் சீக்கிரம் சீக்கிரம் இந்தா இந்த ரேடியோ வச்சுக்க அப்படி ஜாலியா இருக்கிற நேரத்துல பாட்டு கத்துக்குவோம் இந்தா இந்த கேமரா வச்சுக்க அப்படி சும்மா பிரமாதமா ஒரு லவ் போஸ்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து நம்ம அம்மா கிட்ட காட்டுறதுல அமெரிக்கா ஓடி போயிடணும் பாவம் ஏழாம் வயசு சேலை இத இந்த கிடம் கட்டிட்டு அலையணும்னு பிரியப்படுது என்ன பேராசைய பாத்தியா இந்தா பட்டு சேலை இத கட்டிக்கிட்டு சிட்டு மாதிரி பாரு எங்க அந்த பிக்கிரி பையன் சீக்கிரம் ஏதாவது மறந்துடுவோம் போல இருக்கு கொண்டா 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 மலமலர் கொண்டா இது என்னது வெறும் பை கேட்டா வெயிட்டான பையி என்னடா பூவா ஓஹ தலையில வச்சுக்கிறதுக்கா சரி சந்தோஷம் ஏ குடுமி குடுமி தேங்கா குடுமி இது என்ன இது தேங்கா ஐயோயோ இது என்ன இது விபூதி என்னடா இது என்ன கோயில் பிரசாதமா இருக்குது பிக்கினி போற பையில பிரசாதம் ஏது என்ன கேட்கும் அம்மா நீ எப்பமா வந்த நான் ஆரம்பத்துல இருந்து இங்கதான் தம்பி இருக்கேன் ஏமா நீங்க ரெண்டு பேரும் எங்க புறப்பட்டீங்க ஹனிமூன் போலான்னு புறப்பட்டோம் ஆமா நான் வீட்டுல இல்லைன்னு தெரியுமில்ல அவனுக்கு தான் மூளை இல்ல உனக்கு எங்க போச்சு ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் ஏண்டா என் பேரை இப்படி கெடுக்குற வாடா வெளியில அட வாடானா நீதான் பேசுறியா இல்ல உன் பயத்துல யாராவது டப்பிங் வாய்ஸ் குடுக்கறாங்களா இல்ல தம்பி நானே தான் பேசுறேன் இப்ப உங்க அம்மா பழைய அம்மா இல்ல புதம்மா புதம்மா ஆமா தம்பி இப்ப நீங்க ட்ரெயின்ல போறீங்களா கார்ல போறீங்களா ஐயோ காரும் ட்ரெயினும் என்னத்துக்கு வீட்டுக்குள்ளாரே ஏரோப்ளேன்ல சுத்துற எஃபெக்ட் கிடைச்சிருக்குதே லீலா அம்மா சுடு தண்ணி போட்டு குளிக்க வை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ ஒண்ணாம் கிளாஸ் சமையல் இன்னைக்கு நீ சமையல் படி போகணும் கூட்டிட்டு போ அம்மா ஏன் தம்பி சகுந்தலா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாம்மா mgonjwa huyu ni mbaya sana ana kifua kikuu kichwa chake cha muuma sasa mbaga mgonjwa sana sijui tutafanya nini lakini atapona
Lakini mafupa yake hapa ni mzuri sana. Na hii inaonesha dalili mbaya sana. I think and I'm confident we shall bring him back to life and help him to resume his normal activities. He has been unconscious for many days past. Kwa hivyo, damu yake yote kwisa kupotea. Pale, imara sapra. Yanakuna sapadu wana. Anni vandu utna dhan sapadu. Paatinga, inda pachu vandike enna marndu maya vachitu ponala, ipri anni anni nuyi rea virudu. Ranga, yen anta ponne pakki anavishma pesure. Paavu, anadarava anta ponne vittu vittu tuttima avu manjab dhirle. இப்படி பறிஞ்சு பறிஞ்சு பேசிதான் குடிய கெடுத்தீங்க மலையாட்டமா பெத்த பிள்ளைய பறி கொடுத்துமா இன்னும் புத்தி வரல உங்களுக்கு யாருக்கடி புத்தி வரல நல்லா யோசனை பண்ணி பேசி பெத்த தாய் மாதிரி மருமகளை வச்சு காப்பாத்துவான்னு தெரிஞ்சு அவன் பொண்டாட்டி விட்டு போனான் நீ அவளை பேயாப்படுத்தி வச்ச பாட்டு அவனுக்கு தெரிஞ்சு பாவம் மூல கலங்கி எங்கேயோ விழுந்து செத்தான் அவனை கொன்னது அவ துரதிருஷ்டம் இல்லடி உன் அடங்கா பிரார்த்தனை ஹலோ ரங்காலா हेलो वकील सारा नांदा जज्जी बंदे जज्जी हाँ अभी क्यों कड़ा बोले कुछ வீடு வாசல் கடை நலம் பலம் எல்லாம் பங்காளிக்கு கொடுக்கணும்னு தீர்ப்பாச்சு இது என்ன இருக்கும் ஏண்டி கல்யாணி இன்னைக்கு கட்டு கழுத்துக்கு கும்பிடுற கேதார கௌரி நோம்பாச்சு சவுந்தரவ கிட்ட அண்ட விடலாமா நல்லா சொன்னேன் காப்பு கட்டுறப்போ பக்கத்துல புருஷ வேணுமே அவன் என்னடி பண்ணுவா பாத்தியாடி சாமி கும்பிடுறா புரட்டுட்டா ஐயையே கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாம் அத எப்படி விதவை விளக்கேத்தனா ஊடு உருப்பிட்டா அவ்வளவுதான் யாரு விதவை எங்கடா பேக்ரவுண்ட் மியூசிக் சத்தம் வாங்க யாரு விதவை அத நிக்கிறாளே புருஷனை முழுங்கிட்டு அது புருஷனை முழுங்கிட்டு நிக்குது நீங்க ரெண்டு பேரும் பூசி நிக்காய முழுங்கிட்டு வந்து நிக்கிறீங்க சுக்கு கஷாயம் போட்டு சாப்பிடுங்க போங்க சும்மாமா இது ரெண்டும் வயித்தறிச்சல் கேஸ் ஆமா அவ அதட்ட பார்த்தே எங்களுக்கு வயித்தறிச்சல் வர வேணுமா அதுதான் தண்ணி சிரிக்குதே ஆணி கட்டனவனி வாயில போட்டுட்டா மாமனாரையும் மாமியாரையும் வீடு வாசலாம தெருவுல நிக்க வச்சிட்டா என்ன அத்தி மாமா வீடு வாசல் இல்லாம இருக்காங்களா இது இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அத வேற சொல்லி மனசு நோக வைக்கணுமா தான் சொல்லல இத பாருங்க நான் ரொம்ப கேட்கிறேன் முதல்ல வீட்டை விட்டு வெளிய போடுங்க இல்ல பொம்பளைங்கற மரியாதை கூட போய்டும் நல்லது சொன்னா இப்படி தான் அட மாய கூடமா எதம்மா நல்லது நல்லது சொல்ல வந்தீங்களே உங்க மூஞ்சிய கண்ணாடியில பாத்தீங்களா உங்க முகத்துல ஏதாவது நல்லது இருக்குதா ஒரு பொட்டு உண்டா பூ உண்டா கழுத்துல கட்டின தாலி உண்டா இடுப்புல பட்டு சேலை உண்டா நல்ல காலி பண்ண மாட்டு கொட்டா மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு ஊட்டேரியா வந்திருக்கீங்க கலகம் பண்ண ஓட்டேரி பிசாசுங்களா மரியாதைய போயிடுங்க நமக்கு ஏண்டி வம்பு பாடி போகலாம் ஏ மல்லம்மா பாடி மல்லம்மா மல்லம்மா லாங்களா அம்மா நீ பேர்களை பாரு உட்காரு நானும் அப்படி ஒண்ணு மன்னினில் மோகனும் நானும் எப்படி நெருங்கி பழகினோங்கிறது உனக்கு தெரியும் அதனாலதான் துணிச்சலுடன் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம் சொல்லுங்க சார் சொல்லுங்க சொல்லவே மனம் கூசுதுமா மோகன் திரும்புவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லம்மா ஓஹோ இதை சொல்லத்தா இங்க வந்தீங்களா நீ சகுந்தலா உன் நம்பிக்கைக்கு ஆதாரமே இல்லை நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் அம்மா சகுந்தலா அப்படியே மோகன் பிழைத்திருந்தாலும் சட்டப்படி தகவல் கொடுத்திருப்பார் எங்களுக்காக இல்லாவிட்டால் அன்பு மனைவியான உனக்கு கூடவா தகவல் தெரிவிக்காமல் இருப்பார் முடியாத நிலைமை ஏதாவது ஏற்பட்டிருந்தா நீங்க படிச்சவங்க நீங்க மதிப்பு தருவீங்க நினைச்சோம் ஆனா எங்க சொல்ல அவமதிக்கிறா போறதுக்கு உங்க நம்பிக்கை பகுத்தறிவுக்கு பணிஞ்சு போறதா புத்திசாலித்தனம் பகுத்தறிவுக்கு மேல ஒன்னு இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா
பேய் காத்திலையும் குத்து விட கனியா மனப்பிரமை எனக்கு டெஃபினிட்டா தெரியும் அவர் உயிரோட இருக்காரு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ மோகன் கெட் அவுட் சகுந்தலா ஐ சே யூ கெட் அவுட் ஐ ஜஸ்ட் பிட்டி ஹர் கம் இன்னும் ஆ சந்தேகம் இனிமேலும் ஒன்னு பிடிவாதம் பிடிக்கிறது எனக்கு சரின்னு படல ஏன் தம்பி நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது என்னம்மா செய்யறது எனக்கு அந்த ஆபீசர் சொல்றது தான் சரின்னு படுது ஆனா நானே அந்த பொண்ணு கிட்ட போய் நீ வெள்ள சேலைய கட்டிக்கம்மான்னு என் மனசார எப்படிம்மா சொல்லுவேன் கஷ்டமா தான் இருக்கு ஆனா கை கெட்டது வாய் கெட்டாம அந்த குடும்பம் தவிக்கிறது நாமமா பாத்துட்டு இருக்கிறது ஆமா இது ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை தான் அம்மா சகுந்தலா நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு அந்த தர்ம சங்கடம் வேண்டாம் நான் இப்பவே போறேன் சகுந்தலா எங்கம்மா போறேன் எங்கே என் நம்பிக்கையை நாசமாக்க யாருக்கும் நினைவு ஏற்படாதோ அங்கே எங்கே என் மாங்கல்யத்துக்கு மாசு கற்பிக்கப்படாதோ அங்கே எங்கே என் பூவிற்கும் வெட்டிற்கும் பெருமை குறையாதோ அங்கேதான் போகிறேன் சகுந்தலா எங்களை மன்னிச்சிரம்மா உன்னை வீட்டை விட்டு போக சொல்லணும்னு சத்தியமா நாங்க கனவுல கூட நினைக்க கிடையாதம்மா ஆமா சகுந்தலா இவ்வளவு உயிருக்கு உயிரா பழகிட்டு இப்ப நீ எங்களை விட்டு போறேங்கிறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு மட்டும் இல்லையா கஷ்டம் வந்து வந்த போதெல்லாம் கை கொடுத்து உதவி செய்தவங்க நீங்க ஆனா இப்போ எனக்காக உங்க மனசு வேதனைப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மேலும் மேலும் நான் இங்கிருந்துகிட்டு தள்ளி கொடுக்க விரும்பல நான் எங்க இருந்தாலும் என் நிதியை உங்களுக்கு நன்றி தெரிவிச்சு என்ன மன்னிச்சிடு நீலு என்ன சகுந்தலா இருக்கும்
மாட்டேன் இல்லை என முடிவானால் கதறவி மாட்டேன் ஐயா உன் கண்களிலே ஒளி பிறக்காதோ உங்க ஆளுங்க நிறைய குடிச்சிருக்காங்க அந்த மாதிரி அதிர்ஷ்டம் தான் உனக்கு உனக்கு யாரு முகத்துல முழிச்சேன் இதோ இந்த தாய் முகத்துல தான்ப்பா முழிச்சேன் நீ தான் லட்சுமி ஆமா அம்மா இன்னைக்கு நாலு நாளா ஒரு நெத்திலி பொடி கூட கிடைக்காம காஞ்சி கிடந்தேன் இன்னைக்கு காலம் காத்தால உன் முகத்துல முழிச்சோம் நிறைய கிடைச்சது ஆமா இந்த நேரத்துல இப்படி ஏன் இங்க உட்கார்ந்துருக்கேன் என்னமோ திடீர்னு பெட்ரோல் டேங்க் பக்கத்துல வெடிகுண்டு வெடிச்ச மாதிரி ஒரு சத்தம் அவ்வளவுதான் உடனே பிளேன் பூரா பத்திக்கிச்சு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணியும் முடியல நடுக்கடல விழுந்துருச்சு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்புறம் நான் பிரஜை வந்து முடிச்சு பாக்குற போது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெண்டு ஆப்பிரிக்கன் டாக்டர்ஸ் அவங்க தான் என் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு சிகிச்சை செஞ்சாங்க நீங்க உயிரோட இருக்கிற விஷயத்த வீட்டுக்கு ஆபீஸ்க்கு தெரியப்படுத்துனீங்களா சார் எப்படி சார் முடியும் கை கால் விளங்காம பேச முடியாம சுயநினைவு கூட சரியா இல்லாம கிடக்கிற போது என்னால யாருக்கும் எந்த தகவலும் கொடுக்க முடியல மேலும் அரசாங்க சம்பந்தப்பட்ட முக்கியமான தஸ்தாவேஜ் ஒண்ணு அந்த பிளேன்ல இருந்துச்சு அது விமானத்தோட எரிஞ்சு போச்சா இல்ல எதிரிங்க கையில சிக்கிடுச்சான்னு தெரியல எப்படி இருந்தாலும் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் அதுதான் சார் ஒரே குழப்பமா இருக்கு எதுக்கும் மெட்ராஸ் போனப்புறம் என்னோட சீனியர் ஆபீசரை பார்த்துட்டு தான் வருவேன் இந்த கப்பல் மெட்ராஸ் எப்ப சார் போகுது இன்னைக்கு ராத்திரியே போய் சேர்ந்துரு சார் ஓ ஐ சி அதனால தான் சார் சொல்ற மோகன் ஒரு பெரிய துரோகி என்று பிறந்த மண்ணுக்கே துரோகம் நினைச்சிட்டான்னு தெளிவா புரிஞ்சு போச்சு இல்லன்னா எப்படி சார் எதிரிய கையில அந்த ரகசிய பேப்பர் கிடைச்சிருக்கும் அது எப்படி சார் விமானம் எரிஞ்சு போச்சு மோகன் மட்டும் எப்படி சார் தப்பி இருக்க முடியும் வேணுமண்ணை விமானத்தை விபத்துக்குள்ளாக்கிட்டு தானும் செத்து போனதா நம்ப வச்சுட்டு எதிரிங்க கையில அந்த ரகசிய தஸ்தாவேஜை ஒப்படைச்சிருக்கணும் நம்பவே முடியலையே சார் அப்ப மோகன் உயிரோடு இருக்கான்னு நான் சொல்றீங்க ஆமா எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு ரிப்போர்ட்டும் அதை ஊர்ஜிதப்படுத்துது உலகமே மோகன் செத்துட்டதாக நம்பிக்கிட்டு இருக்கும் போது அவன் மனைவி மட்டும் அதை நம்பாம பூவையும் பொட்டையும் அழிக்க மாட்டேங்கிறாளாமே அது மட்டும் இல்ல நஷ்ட ஈடு பணத்தை சகுந்தலா வாங்க மறுத்ததுக்கு காரணம் கூட இப்பதான் புரியுது ஆமா சார் அதை நினைக்கும் போது எனக்கும் சந்தேகமா தான் இருக்குது மோகன் அவன் மனைவிக்கு ரகசியமா ஏதாவது தகவல் அனுப்பிச்சிருக்கணும் சகுந்தலாவுக்கு தெரியாம அவளை வாட்ச் பண்ணா எப்படியும் மோகனை புடிச்சிடலாம் நினைக்கிறேன் செய்யுங்க சார் உண்மையிலேயே இப்படி துரோகம் பண்ணி இருந்தா மோகன் என் சொந்த மகனா இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டேன் இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா மோகனுக்கு தூக்கு தண்டனை கிடைத்தால் எனக்கு சம்மதம் நானா துரோகி நானா குற்றவாளி என் வருகை அவளோடு எதிர்நோக்கும் என் குடும்பத்தாரை குற்றச்சுமையோடு நான் சந்திக்க வேண்டும் கூடாது கூடாது முதலில் நான் நிரபராதி என்பதை நிரூபித்தாக வேண்டும் நிரூபித்தே ஆக சந்தானம் சந்தானம் என் மகன் என்ன கூப்பிடுறா மோகன் என்ன கூப்பிடுறா ஐயோ இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க நல்லா ஓய்வு எடுத்துங்க பாத்தியாப்பா பாத்தியாப்பா சந்தானம்
இப்படிதான் அடிக்கடி உளறறார். பின்ன என்னாத்தே இவங்க ரெண்டு பேரும் மகனும் அப்பனும் மாதிரியா பழகுனாங்க. சிநேகிதர்கள் மாதிரி நல்லா நெருங்கி பழகுனாங்க. அது இல்லாம இவருக்கு குழந்தை மனசு பிஞ்சு உள்ளம் இதெல்லாம் தாங்கவே மாட்டாரு. சந்தானம் என் மக என்ன பழி வாங்கிட்டு போயிட்டான். நான் வேணும்னா அவங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு மாமா இங்க நடக்கக்கூடியது ஒண்ணும் என் புருஷன்கிட்ட சொல்லப்படாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டான். நான் கொடுத்தேன். சரி அவன் திரும்பி வரட்டும் அப்புறம் அவங்கிட்ட சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கலாம்னு இருந்தேன். அதுக்கு மதி இல்ல இன்னும் தண்டிச்சுட்டு போட்டாப்பா. எனக்கு தெரியாது சத்தியம் வாங்கினது எனக்கு தெரியாதப்பா. என்னங்க செய்யறது அன்பும் பண்பும் சில நேரத்துல ஆபத்தாவும் மாறிடுது. கடைசியாம என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா எனக்கு அம்மாதான் இல்லைன்னு நினைச்சேன் அப்பாவும் இல்லைன்னு எனக்கு இப்பதான் தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டான். சத்தானம் ஒரு தீர்க்கதரிசி சகுந்தலா பாமன் லட்சுமின்னு கூப்பிட்டு அந்த லட்சுமி எப்ப வீட்டை விட்டு பொறுத்தினாலோ அவளோடவே இந்த வீட்டு லட்சுமி ஏன் இப்படி புலம்புறீங்க அப்படி என்ன தெருவுல நின்னு தேஞ்சா போயிட்டா அதான் இவன் வீட்டுல உட்காந்து மூக்கு பிடிக்க தின்னு தத்துக்கிட்டு இருக்காளே. நீங்க நினைக்கிறது தப்பு சகுந்தலா பையன் வீட்டுல இல்ல. சகுந்தலா உன் வீட்டுல இல்லையா நீயும் அடிச்சு தோத்துட்டியா? ஐயோ ஏன்பா நீங்க அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. என்னால உங்களுக்கு எந்த இம்சையும் வேண்டாம் ஒரே பிடிவாதமா சொல்லிட்டு சகுந்தலா வீட்டை விட்டு போயிட்டு பீச் கரையில ஏதோ ஒரு மீனவர் புடுசையில் இருக்கிறதாக கேள்வி. நீங்க எப்பதான் திரும்பி வருவீங்க? போகும்போது நீங்க எவ்வளவு கெஞ்சியும் இந்த பால் முகத்தில் முழிக்க கூடாதுன்னு சொன்னேனே அதுக்காக கடைசி வரையில் என் முக நீங்க எங்க இருக்கீங்க அத்தா? எனக்கு தெரியப்படுத்த கூடாது. இந்த பாவிக்கு ஒரு கடிதமாவது எழுதக்கூடாது. என் வேதனைக்கு முடிவே கிடையாது. நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலும் நான் எப்பொழுதும் நிம்மதியா இருப்பேனே. தஸ்தாவேஜுகள் போன மர்மமே தெரியல. நான் செய்யாத ஒரு குற்றத்துக்கு இவ்வளவு பெரிய சித்திரவதையா? உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் குடும்பமே நாசமாயிடும் போல இருக்குது. என்ன செய்வேன் என்ன செய்வேன்? அம்மா வந்து என்ன தம்பி ஹாஸ்பிட்டல் இருந்து வரியா? இல்லையா பிரசவம் ஆயிடுச்சா? ஆசைய பாரு ஆசைய அதெல்லாம் நரிசு கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படி ஏதாவது சொல்லி அனுப்புறேன் சொல்லிருக்காங்க. நான் சொல்ல வந்தது வேற. என்ன மோகன் அப்பா கேச நான் தான் எடுத்து நடத்தினேன். நம்ம பக்கம் ஜெயம் ஆகி போச்சது. அம்மா ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஐயோ எப்படிங்க இருக்கு டாக்டர்? இதய துடிப்பு ரொம்ப மோசமா இருக்கும். இன்னைக்கு பொழுதெல்லாம் போனா தான் எதுவும் நிச்சயமா சொல்ல முடியும். மறுபடியும் போய் ஒண்ணு இல்லாம கொஞ்சம் பாத்துங்க. அதுக்குண்டான ஏற்பாடு நான் பண்றேன். மோகன் தகப்பறாரு ரொம்ப சீரியஸா இருக்கிறான். சகுந்தலாவை பார்க்கணும் பிரியப்படுறாராமே. இப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டாலும் வராது. இதுக்கு என்ன பண்றது? மோகன் வெளியூர் போனதுல இருந்தே அவருக்கு உடம்பு சரியில்லை. அதோட உன் கவலையில படுத்த படுக்கையா இருந்தவர் அந்த உடம்போட உன்னை கூட்டிட்டு வரலான்னு வந்தார். வழியில என்ன நடந்ததோ என்னமோ தெரியல. வந்து படுத்தவர் தான்.
சுருக்கமா சொல்ல போனா டாக்டர் கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரம்மா. ஐயோ என்னால என் மாமாவுக்கு இந்த கதி. இப்போ ஒண்ணும் கெட்டு போலம்மா. ஜன்னியில சதா சவுந்தலா சவுந்தலான்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறார். மாமா வந்து பாரு. நீ வந்தா நிச்சயம் பொழைச்சுக்கு வரணும் டாக்டரே சொல்றாருமா. அப்படியா வாங்க இப்பவே போல. சகுந்தலா ஏன் நிக்கீங்க? மாமாவுக்கு எப்படி இருக்கும்? வாங்க சீக்கிரம் போல. உங்க அத்தை நிபந்தனை மறந்துட்டியம்மா. அதுக்கு இதுவா நேரம்? உன்னை இந்த கோலத்தோட அவ வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும். மாமா உயிரை விட நிபந்தனை தான் உங்களுக்கு பெருசா. உனக்கு உன் பிடிவாதம் தான் பெருசா. அம்மா என்ன என்ன செய்ய சொல்றீங்க? என்ன மன்னிச்சுக்கோம்மா. மஞ்சள் கயிறு மாங்கல்யம் பஞ்சல் பற்றி தீயாக மாறி இருக்கும். கேட்டீங்களா? கேட்டீங்களா? என் தங்க ஒரு தெய்வ பிறவி சவுந்தலா. நீ மாங்கல்யத்தை எடுக்க வேணாமா? மஞ்சள் குங்குமத்தை கலைக்க வேணாமா? தைரியமா என் கூட வா. உங்க அத்தகார ஏதாவது சொன்ன அங்கேயே கழுத்த நினைச்சு கொண்டு போடுறேன். உயிரை விடணும் தெரியா? நான் அப்படி நினைப்பேனா? பின் என்னடா நடந்ததை வச்சுதான் நடக்க போறத நினைக்கணும். சகுந்தலா விதியோட போராட யாராலும் முடியாது. உண்மை நிலைய உணர்ந்து உன் மாமனார் உயிரையாவது காப்பாத்துமா. நல்லா யோசிச்சு பாரு. இல்லைன்னா ஒரு பாவ மரியாதை உனக்கு ஏன் இந்த கதி ஏற்படும்? பிறந்த உடனே பெத்தவை ஏன் போகணும்? தகப்ப ஏன் சாகணும்? புருஷனை ஏன் பறி கொடுக்கணும்? கடவுள் உண்டுன்னா இது மட்டும் என்ன நியாயம்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இல்ல நான் தான் கேட்கிறேன், என்ன காரணம்? அதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்றேன். உலகத்துல சத்திய தர்மங்கிறதெல்லாம் பெரிய பொய். கடவுள் கடவுள் கருங்கல்ல முட்டிக்கிறோம், அவ்வளவு பொய். ஆனா உண்மை நான் தரித்திரம் பிடிச்சவா, பீடம் பிடிச்சவா. நான் தொட்டது துளைக்காது, நான் தொட்டது துளைக்காது, நான் தொட்டது துளைக்காது. நான் சொல்றது கேளுமா? தம்பி அவளை தடுக்க. அத்தா பிறந்திலிருந்து எந்த சுகத்தை அனுபவிக்காத எனக்கு நீங்கள் தெய்வம் போல் வந்து நம்பிக்கை ஊட்டி வாழ்வு கொடுத்தீங்க. இப்போ நீங்களே அந்த வாழ்வையும் தட்டி பறிக்கிறீங்க. நீங்க வருவீங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையால தான் இத்தனை நாள் உயிரை வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த உலகத்தை எதிர்த்து என்னால ஆனவரையில் போராடி பார்த்துட்டேன். இனிமே எனக்கு சக்தி இல்ல, அத்தான் சக்தி இல்ல. நீங்க இல்லாத இந்த உலகத்துல எனக்கு வாழ்வு தேவையில்லை. லக்ஷ்மி, குற்றவாளி நீயா? ஆமா சந்தானம்,
அரசாங்கத்தோட முக்கியமான தஸ்தாவேஜுகளை எடுத்துட்டு போன என் விமானம் தீபத்தை எரிஞ்சு நடுக்கடல விழுந்துட்டது. நான் மட்டும் தெய்வாதீனமா உயிர் தப்பினேன். அந்த தஸ்தாவேஜுகளை காணும், அதை நான் தான் திருடி இருக்கணும்னு சந்தேகப்பட்டு போலீஸ் இப்ப என்ன தேடு. என்ன போலீஸ் ஒன்ன தேடுதா? ஆமா சந்தானம், எப்படியாவது உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு நான் நிரபராதிங்கிற நிம்மதியோடு சந்தோஷமா உங்களை எல்லாம் வந்து பார்க்கணும்னு தான் இவ்வளவு நாளா நான் தாமரமா இருந்தேன். ஆனா இனியும் நான் அப்படி இருந்தா சகுந்தலாவுடைய மாங்கல்யத்துக்கும் அப்பாவுடைய உயிருக்கும் ஆபத்து வந்துட போகுதுன்னு நானே துணிஞ்சு வந்துட்டேன். சந்தானம், இனியும் நான் அரசாங்கத்துக்கு தெரியாம மறைஞ்சு வாழ விரும்பல. இப்பவே போய் போலீஸ் கிட்ட என்ன ஒப்படைச்சிட போய் வாங்க. நானே வர, நீங்களே வந்துட்டீங்க, இதோ என்ன ஒப்படைச்சு. அம்மா கவலைப்படாதீங்க, உங்க புருஷன் நிரபராதி. எல்லா தவறுக்கும் சூழ்நிலை. நீங்க போன விமானம் எரிஞ்சிடுச்சுன்னு தெரிய வந்தது முதல்ல நீங்க இறந்துட்டதாகத்தான் நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க கொண்டு போன தஸ்தாவேஜுகள்லாம் எதிரில் கையில சிக்கிட்டதா தெரிய வந்ததும் நீங்க வேணும்னு விமானத்தை கவுத்துட்டு தலைமறைவாயிட்டீங்களோ நினைச்சோம். எங்க தீர்மானங்கள்லாம் எவ்வளவு தவறுங்கிறது இன்னைக்கு வந்த கவர்மெண்ட் ரிப்போர்ட்னாலதான் தெரிஞ்சது. என்ன சார் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டா? அதுல என்ன சார் இருக்குது? மோகன், எந்த நாட்டுக்கும் தீமையே நினைக்காத நம்ம நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய சில உளவாளிங்க இருக்காங்க. அவங்கதான் உன்னுடைய விமான விபத்துக்கே காரணம். அத சமீபத்துலதான் அரசாங்கம் கண்டுபிடிச்சு எங்களுக்கு தகவல் அனுப்பிச்சாங்க. இப்போ அது உண்மை தெரிஞ்சது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மிஸ்டர் மோகன். இவ்வளவு நெருங்கி பழகி இருந்தோம், நாங்களே உங்களை தவறா நினைச்சிட்டோம். மறந்துடும். நான் செஞ்ச தவறை எல்லாம் மன்னிச்சு வீட்டுக்கு வாமா. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை, ஆயிரம் இருந்தா எனக்கு உங்க வீடுதான் சொர்க்கம். இங்க பாத்தீங்களா ஆண்டவன் புண்ணியத்துல நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டம்மா. அது இருக்கட்டும்ப்பா, நீ எப்படா கண்ணு வந்த? கண்ண பார்சல் அனுப்பினா, அவன் பிறக்கும் போதே கண்ணு உண்டு. அத்தே என்னப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியாம நான் கேஸ் ஆடி நம்ம பக்கத்துல பாஸ் ஆகி போச்சு, சொத்தெல்லாம் திரும்பி வந்துடும். எனக்கு ரெண்டு சந்தானம்